ஒவ்வொரு நாளும் என்ன ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்குறாங்க அதை உடனே செஞ்சு பாருங்க, கொஞ்சமாவது லேர்ன் பண்ணுங்க எவ்ரி திங். இதுல வந்து நீங்க மோஸ்ட்லி நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க பிளாக்ல அவ்வளோத்தையும் அப்லோட் பண்ணணும். அதுதான் நீங்க எனக்கு டெய்லி வாட்ஸ்அப் பண்றதை விட நீங்க உங்க பிளாக்ல அது அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட் இந்த டைம் என்ன பண்ணிருக்கீங்கன்றது எல்லாமே எவ்ரி திங் வில் பி நோட்டட். அதுல நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு பிளாக் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ற எல்லா ஆக்டிவிட்டி, நாட் ஓன்லி திஸ் ஆக்டிவிட்டி, ஏபிசி 3 ரிலேட்டடா சொல்ற ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது, உங்களுடைய எல்லா ஒர்க்கையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிளாக்ல அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு சிலருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, சில நான் வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லல, இன்னொன்னு நெகட்டிவாவும் நான் யாரையும் திங்க் பண்ணி பேசி நான் சொல்லல. சில டீச்சர்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ், சில பர்சன்ஸ், எஜுகேஷனிஸ்டுடைய பர்சன் தாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க பிளாக்ல உங்க மெட்டீரியல் அப்லோட் பண்றதுனால அவங்க இன்னொருத்தங்க அதை திருடிடுவாங்க, உங்களுடைய படைப்பு வந்து திருடப்படுது, இன்னொருத்தங்க அதை அவங்க பேரை போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். சில நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். பட் ஆனா வந்து இதுல இருக்கிற பாசிட்டிவா மட்டும் நீங்க மைண்ட் பண்ணி உங்க ஒர்க்கை பண்ணுங்க. இப்ப நான் வந்து என்னுடைய எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் நான் அப்லோட் பண்றேன். அதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் ப்ராக்டிக்கலாக இருக்குது, பர்சனலாகவும் இருக்குது, எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கு. நம்ம இன்னொன்னு ஃபர்ஸ்ட் திங் நம்ம சொல்ல வேண்டியது வந்து, இந்த எஜுகேஷன் டீச்சிங் கம்யூனிட்டி, டீச்சிங் ப்ரொஃபஷன் அஸ் எ நோபல் ப்ரொஃபஷன் அழைக்கப்படுது. அது நீங்க எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆசிரியர்கள், ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது ஒரு புனிதமான தொழில். இது வந்து ஒரு கமர்ஷியல் கிடையாது, சர்விங் டு த சொசைட்டி அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. சர்விங் டு த சொசைட்டி, இந்த சமுதாயத்துக்கு நம்மால் எந்த சேவைகளை செய்யணும், ஆஸ் எஜுகேஷன், எஜுகேஷன் சர்வீஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த எதுவுமே புதுசா நம்மளால படைக்கப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம மைண்ட்ல நம்ம தோன்ற சில சிந்தனைகளை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா படைப்புகளாக நம்ம கொடுக்குறோம். என்கிட்ட ஒரு சின்ன ஸ்கில் இருக்குது, என்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த திறனை நான் வந்து என்னால எந்த அளவுக்கு பயன்படுத்தி என்னுடைய கம்யூனிட்டிக்கு, தட் இஸ் எஜுகேஷன் கம்யூனிட்டி, என்னுடைய கான்செப்ட் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, நிறைய டீச்சர்ஸ், நம்ம கல்லூரி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு லெவல்ல அது பயன்படுத்துது அப்படின்னு சொன்னா, அதுதான் எனக்கு பெரிய ஒரு அவார்டு, அதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த கான்செப்ட்ல நீங்க உங்களுடைய திங்கிங் தாட் இருந்தாலும் சரி, மத்தவங்க அதை சொன்னாலும் தயவுசெய்து அதை மைண்ட் பண்ணாதீங்க. சில விஷயங்களை நம்ம பப்ளிக்கா எதெல்லாம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறோமோ நம்மளுடைய கான்செப்டை யூ கேன் ஷேர் இட் வித் தம், எல்லாருக்கும் பண்ணுங்க. அதுல வந்து சொன்ன மாதிரி உங்களுடைய படிப்பை இன்னொருத்தங்க யூஸ் பண்றாங்கன்னா அதுலதான் நம்மளுடைய அச்சீவ்மெண்டே இருக்கு அப்படிங்கறது நீங்க மைண்ட் அதுல மனசுல வச்சுக்கோங்க. சோ அதனால நீங்க என்ன இப்ப கான்செப்ட் மேப் ஒன்னு போடுறீங்க, கான்செப்ட் மேப் ஒன்று வரைகிறீங்க, ஒரு டிராயிங் வரைகிறீங்க, ஒரு போயம், ஒரு கவிதை எழுதுறீங்க, ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் எழுதலாம், எனிதிங் எல்ஸ், ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல எங்கேயாவது கேள்விப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள், அது நல்ல இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குதுன்னா யூ கேன் ஷேர் இட் டு தேம், யாருக்குனாலும் அதை ஷேர் பண்ணலாம். நீங்க யாருக்கு அது பயனுள்ளதா இருக்கோ அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு போறாங்க. அதனால இது வந்து ஃபியூச்சர், இதுல நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பெனிஃபிட்டட் இருக்குது, அதெல்லாமே நீங்க அதை வந்து யூஸ் பண்ண பண்ணதான் நீங்க அது என்ன பெனிஃபிட்டட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா புரியும். இன்னும் வளர வளர அடுத்த ஸ்டெப் போக போக தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். என்ன விஷயங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடா, டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா என்னென்ன கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, நீங்க செய்றீங்களோ, வச்சிருக்கீங்களோ, எல்லாத்தையுமே உங்க பிளாக்ல போட்டு வச்சுக்கோங்க.
அது ஃபியூச்சர்ல உங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும், உங்களுடைய டீச்சிங் லேர்னிங் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும், உங்க மாணவர்கள் அதை பாக்குறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. ஸோ அதை மைண்ட் எப்பவுமே மனசுல வச்சிருந்து நீங்க அதை சர்வ் பண்ணுங்க. ஸோ எஜுகேஷன் டீச்சிங்ன்றது ஒரு சர்வீஸ், எஜுகேஷனல் சர்வீஸ் டு த கம்யூனிட்டி அப்படிங்கிறதா. அது இறைக்க இறைக்கதான் கிணறு ஊறும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை கொடுக்க கொடுக்க உங்களுக்குள்ள நிறைய ஆற்றல்கள் பெருகும், நிறைய விஷயங்கள் தோன்றும், தோன்ற எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஜுகேஷனல் பிளாக் ஒரு எஜுகேஷனுக்கு செப்பரேட் பிளாக், பர்சனலா நீங்க வச்சிருக்கிறதுக்கு தனியா வச்சுக்கோங்க, உங்களுடைய டீச்சிங்க்கு தனியா, பிளானிங்க்கு தனியா, அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த மாதிரி தனித்தனி பிளாக், இண்டிவிஜுவல் பிளாக் நீங்க வச்சுக்கலாம். இப்ப நான் சொல்றது வந்து எஜுகேஷனல் பிளாக் ஒன்று கிரியேட் பண்றீங்க, அதுல உங்களுடைய லேர்னிங் ஆர்டிகிள், கிளாஸ் நோட்ஸ், அசைன்மெண்ட், இந்த ஏபிசி 3 ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கிற மற்ற 9 ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல போஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு கிட்ட என்ன பண்றேன் அப்படின்னா, டெய்லியில இருந்து 50 வரையும் என்னால எடுத்து வச்சு பாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களோட பிளாக்ல நீங்க இந்தந்த ஆக்டிவிட்டிஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் உங்க பிளாக்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது அந்த பிளாக் லிங்க் அட்ரஸ் மட்டும் நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, இந்த ஈபிசி 3 கிளாஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்டட், நீங்க சிங்கிள் கிளிக், சிங்கிள் லிங்க்ல உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸ் ஒர்க்கையும் அதுல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம பாத்துடலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா. கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு 15வது கிளாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏபிசி 3 வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிச்சு 15வது கிளாஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம இந்த 15 hours நம்ம என்ன விஷயங்கள், ஒரு 10 புதிய விஷயங்களாவது நீங்க கத்துருப்பீங்க. இந்த கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுடைய டீச்சிங் லேர்னிங்ல அப்ளை பண்ணுங்க, அதை வந்து பயன்படுத்தி பாருங்க, கத்துக்கிட்ட விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க, அதுலதான் உங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்குது, உங்களுடைய அவுட்கம் இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன், இதெல்லாம் முடிச்சிருந்தேன், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. நவ் 5th ஆக்டிவிட்டி, நம்ம பார்க்க போற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு டீச் எ கண்டென்ட் ஆர் லெசன் யூசிங் அண்ட் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் பை கனெக்டிங் எ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் டு எ ஒயிட் போர்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கூகுள் இமேஜஸ் ஆன் டு இட். இப்போ இன்னொன்னு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இபிசி 3 வந்து நான் 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இபிசி 3 வந்து கடந்த 3-4 வருடங்களா நான் அது வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஆனா இபிசி 3 பொறுத்த வரைக்கும் அந்த சிலபஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஐசிடி உங்களுடைய ஐசிடி ஸ்கில்லுடைய ப்ரொஃபிஷியன்சியை டெவலப் பண்றது. கடந்த 3 வருடங்களாக இந்த இதை வந்து நான் இந்த ஆக்டிவிட்டிக்காக நான் இதை சொல்றேன். இதை வந்து இந்த ஆக்டிவிட்டியில 10 ஆக்டிவிட்டியையும் நான் எங்க டீச் பண்ணுவேன்னா, நார்மல் கிளாஸ் ரூம்ல தான் டீச் பண்ணுவேன். அது டீச் பண்ண முடிஞ்சிச்சு, சரி அதுக்கான ஆப்ஷன் வந்து நார்மல் கிளாஸ் ரூம்ல ஒரு 4 hoursக்குள்ள தான் நம்மளால டீச் பண்ண முடியுது. என்னோட லேப்டாப்பை யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ல டெமோ பண்ணி காமிப்பேன், அதை பார்த்துட்டு போய் ஏதாவது சொன்ன மாதிரி வாரத்துல 1-2 நாள் தான் இந்த கிளாஸஸ் இருக்கும். அவங்க அதை ஞாபகமா எழுதி வச்சு செஞ்சுட்டு வரணும், அடுத்து நானும் மறக்காம இருக்கணும், அவங்களும் மறக்காம அதை செய்யணும். பட் ஆனா இந்த டைம் இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா, வி ஹாவ் த ஃபெசிலிட்டி, உங்க கையிலேயே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ சொல்ல சொல்ல நீங்க ஈஸியா பண்ணிடலாம். இப்ப இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்டராக்டிவ் ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி நீங்க கிளாஸ் எடுக்கணும், ஒரு லெசன் டீச் பண்றதுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கண்டென்ட்டை ஒரு லெசன டீச் பண்றது எப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ உங்களுக்கு கொடுக்கணும், நீங்க அதை கத்துக்கணும். பட் ஃபியூச்சர் இதுக்கு முன்னால வரைக்கும் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் வந்து நான் அந்த மாதிரி நானுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கல, அவங்களும் கத்துக்கல. ஸோ இந்த வருஷமும் ஆஃப்லைன்ல இருந்தாலும் இது சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
ஆஃப்லைன்ல இருந்தாலும் இதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறதுலாம், ஏன்னா இன்னொரு விஷயம் அதுக்கு நமக்கு இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு இருக்கு கல்லூரியில இருக்குது, ஆனா வந்து சாஃப்ட்வேர் இப்ப இல்ல ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணி எனக்குமே ப்ராக்டிஸ் இல்ல. சரி அந்த வந்து ஒர்க்கிங்ல இல்ல இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு ஒரு போர்டு இருக்கு, இந்த சாஃப்ட்வேர் இல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. அப்படியே இருந்தாலும் எனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் கிடையாது, ஒரு நாள் ஒரு டெமோ மட்டும்தான் நான் எடுத்து பார்த்துருக்கேன். எங்க சில ஆப்ஷன்ஸ் தெரியும், ஆனா ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு இல்லை. சரியா, அதனால இந்த ஏபிசி 3 ஆஃப்லைன்ல இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டியை நான் உங்களுக்கு நார்மல் கிளாஸ் ரூம்ல தான் நான் போட்டு காமிக்க முடியும், செஞ்சு காமிக்க முடியும். பட் ஆனா இந்த இயர்ல என்ன அப்படின்னா இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட உங்களுக்கு நிறைய டிஜிட்டல் ஒயிட் போர்ட்ஸ் நிறைய இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கறத டிஸ்ட்ரோட் பண்ண போறோம். அதுல எது உங்களுக்கு, எனக்கு ரெண்டு தான் தெரியும், நிறைய ஒயிட் போர்டு இன்டராக்டிவ் டிஜிட்டல் ஒயிட் போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது என்னென்ன டிஸ்ட்ரோட் உங்களுக்கு காமிக்கிறோம், ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு ரெண்டு தான் நல்லா தெரியும். அதுல நான் இன்னைக்கு ஒண்ணுதான் காமிக்க போறேன், ஒரு டிஜிட்டல் ஒயிட் போர்ட், சரி ஒரு இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு இன்னைக்கு ஒண்ணு உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்க போறேன். உங்களுக்கு எதெல்லாம் சூட்டபிள் ஆகும், ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுடைய டீச்சிங் லேர்னிங்ல. டீச்சிங் லேர்னிங்ல இப்ப நீங்க செமினார் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் அந்த டைம்ல இதெல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க, இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க, கத்துக்கிட்டத உடனே அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப மறக்காம இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க மத்தவங்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டியை நான் இப்ப சொல்றது என்ன அப்படின்னா, இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட உங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி கூகுள் இமேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு கிளாஸ் டீச் கண்டென்ட், ஒரு கிளாஸ் நீங்க டீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. இப்ப இந்த ஆக்டிவிட்டியை நான் உங்களுக்கு எதுல காமிக்க போறேன் அப்படின்னா, ஒரு பிபிடி ல முதல்ல இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, ஒயிட் போர்ட் பேஸ்ட் லேர்னிங்னா என்னங்கிறத கான்செப்ட முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஸ்கில், அந்த ஸ்கில் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள், அப்புறம் அந்த ஸ்கில்ல நீங்க எப்படி வளர்த்துக்கலாம், அப்படி அப்ளை பண்ணலாம். இப்போ 50 பேர் இருக்கீங்க என்னோட ஒரு கிளாஸ் ரூம்ல, 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனா யாருக்கெல்லாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம், எனக்கு ஓபன் பண்ணி கூட ஒர்க் பண்ணி கூட நீங்க காமிக்கலாம். இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு பேஸ்ட் லேர்னிங், இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படிங்கிறது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால வரைக்கும் அவ்வளவு ஃபேமஸ் தான், பாப்புலரைஸ்டு வேர்டு, அதிகமான நபர்களால பேசப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படிங்கிற ஒயிட் போர்டுலாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, ஒயிட் போர்டு பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பாப்புலரைஸ்டு, அவ்வளவு பேராலையும் பேசப்பட்ட ஒரு கான்செப்ட். இப்போ வந்து ஐ கேன் இமேஜ் மை ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை செல்ஃப் சக்சஸ்ஃபுல்லி யூசிங் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ். உங்களால் இமேஜ் பண்ண முடியுதா உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை செல்ஃப், உங்க ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா இன்டராக்டிவ் ஒயிட் போர்டை யூஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கீங்களா? சாட் பாக்ஸ்ல யூ கிவ் தட் ஆன்சர், எஸ்னா ஏ, நோனா பி, மேபி அப்படின்னா சி. நவ் யூ கேன் கிவ் யுவர் ஆன்சர். இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட ஃபியூச்சர்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களால பயிஸ் நல்ல எளிமையாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க உங்களால திங்க் பண்ண முடியுதா, இமேஜின் பண்ண முடியுதா? எனிபடி எல்ஸ்? வெரி குட், சோ மெனி பர்சன்ஸ் ஆர் கிவிங் ஏ. சூர்யா, பேச்சியம்மாள், சரண்யா, மகாலட்சுமி, சுசிலா, ஞானகிருமா, பெரிய நாச்சி, கலையரசி, நந்தினி, ராகி, சரண்யா, அபிநயா, ஈஸ்வரி, மாரீஸ்வரி, ஒரு 15 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வாட் அபவுட் த ரிமைனிங்? இங்க 95 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. எஸ், அவ்வளவு பெட்டர் இருந்தும் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எல்லாருமே ஏ அப்படிங்கறதுதான் நீங்க ஆன்சர் மோஸ்ட்லி கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே சொல்லல, ஒரு 15 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க, 15-20 பேர் தான். ஸோ ஃபியூச்சர்ல உங்களாலையும் உங்க மாணவர்களாலையும் இது சக்சஸ்ஃபுல்லா இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டை பேஸ்டா யூஸ் பண்ண முடியும் நீங்க நம்புறீங்க. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ.
எக்ஸாக்ட்லி ஒயிட் போர்டோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் போர்டில் நம்ம லெசனை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட் ஆகிற டைம் அந்த லெசனுடைய ரெக்கார்டட் வீடியோவை எடுத்து போட்டு அவங்களுக்கு காமிக்கலாம். திரும்ப அதை ரீப்ளே பண்ணி என்ன செஞ்சுப்போம், என்னெல்லாம் நம்ம போர்டில் எழுதுனோமோ அதில் எவ்ரி திங் வில் பி ரெக்கார்டட். வி கேன் யூஸ் தட் ரெக்கார்டட் வீடியோ. அது ஒன்று. கிரியேட் வீடியோ ஃபைல்ஸ். வீடியோ ஃபைல்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம், நம்மளே கிரியேட் பண்ணலாம். அதை வந்து ஒரு லெசனை டீச் பண்ணலாம். ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இமேஜஸும் அதில் அவைலபிளாக இருக்குது. எல்லா கான்செப்ட் வில் பி அவைலபிள். அதில் நம்ம நெட்டு யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கிராஃபிக், ஒரு கிராஃப், ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேர்டு, நார்மலாக கம்ப்யூட்டரில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ எவ்ரி திங் வி கேன் டூ யூஸிங் த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு. அதில் எல்லாமே நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கான்செப்ட் மேப் நீங்கள் வரையினாலும் வரையலாம். ஒரு சோசியல் சயின்ஸ் டீச் பண்றீங்கன்னா அதுல கான்டினியன்ஸ், சோசியல்ஸ், கண்ட்ரி, ஸ்டேட்ஸ், கேபிட்டல், குளோபல் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் 3D இமேஜஸ் உள்ள வீடியோ உள்ள நிறைய பார்ட்ஸ், மைனூட்ஸான விஷயங்கள் எல்லாத்தையும் டீச் பண்றதுக்கு இதை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சில விஷயங்களை வந்து நீட்டா தெளிவா அவங்களுக்கு அழகா காமிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா வி கேன் யூஸ் நம்மளே. எனக்கு வந்து மேப் வரைகிறது எப்படிங்கிறது பிஎட்லதான் என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. மேப், இந்தியா மேப், வேர்ல்டு மேப்பை எப்படி வரையணும் அப்படிங்கிறது. அதாவது சின்ன ஒரு ஒரு சின்ன மேப் கடையில, ஒரு மேப் கடையில கிடைக்கும், ஒரு ரூபாய்க்கு சின்ன A4 சைஸ்ல கிடைக்கும். அதை பெரிய சார்ட்ல எப்படி வரையணும், போர்டில் எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்கேல வச்சு இந்த அளந்து அளந்து போர்டெல்லாம் போட்டு நம்ம வரையணும். பட் அதெல்லாம் இந்த இன்டராக்டிவ் ஒயிட்போர்டில் ஈஸி. அதை வரைகிறது, அந்த பார்ட்ஸ் எங்கே இருக்குது, அது இப்போ சில கேபிட்டல் கண்ட்ரியோட கேபிட்டல் கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யோசிப்பேன். சில இதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் இதில் எல்லாமே இன்பில்டாக நமக்கு இருக்கும். ஸோ ஈஸியாக வி கேன் கலெக்ட் ஃப்ரம் தம். அதுலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். நமக்கு டைம் சேவ் ஆகுது. தப்பு இல்லாமல் தெளிவாக கிளியராக சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு முதல்ல நம்ம சொல்லி கொடுக்குற கான்செப்ட் தப்பாக அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க, அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவங்க மைண்ட்ல நம்ம முதல்ல என்ன சொல்லி கொடுத்தோமோ அது அவங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். தப்பான ஒரு கான்செப்ட நான் தப்பா சொல்லி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, ஜெர்மனியோடைய கேபிட்டல் வந்து நான் ராங்கா ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன்னா அதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கும். கரெக்டானதுன்னு நான் திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் அதுல அவங்க மைண்ட்ல இருந்து மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால சரியான விஷயத்த தெளிவா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நம்மளோட ப்ரெசன்டேஷன், இந்த பிபிடி போட்டு ப்ரெசென்ட் பண்றதுல இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுலயே நம்ம பண்ணிக்கலாம். இ-போர்ட்ஃபோலியோஸா, இ-போர்ட்ஃபோலியோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பிளாக் கிரியேட் பண்றீங்களா, இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ, அதாவது பர்சனல் வெப்சைட். உங்களுடைய பர்சனல் வெப்சைட் அது கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா உங்களுடைய எவ்வளவு ஒர்க், ஆக்டிவிட்டிஸ் எவ்ரி திங் வில் பி ரெக்கார்டட். அதுல எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிறதுனால அது ஒரு டிஜிட்டல் டைரியாக, டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ, ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பர்சனல் வெப்சைட்டா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய இப்போ அதில் நான் டீச் பண்ணுற என்னுடைய வாய்ஸ், என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங், என்னுடைய இமேஜஸ் எல்லாத்தையும் அதில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோடைய இ-ஃபோலியோஸா, இ-ஃபோலியோஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல் லைப்ரரி, டிஜிட்டல் டைரியா, ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் டைரியா இதை நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன திடீர்னு என்னோட பிரின்சிபல் இப்போ கிளாஸ்க்குள்ள வராங்க, வந்து தினமும் இதுக்கு முன்னால நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, என்ன கிளாஸ் எடுத்தீங்க, இப்ப நான் போர்டு அழிச்சிருப்பேன். நான் பார்க்கும்போது வெறும் எம்டி போர்டா தெரியும். அப்போ என்ன தனபதி ஒண்ணுமே எழுதி போட்டு நடத்தல, என்ன டீச் பண்றாங்க அப்படின்னு அவங்க சந்தேகமா இருக்கும். ஆனா நான் அதுக்கு முன்னால அவ்வளவு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன், அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், அதெல்லாம் நான் எடுத்து காமிக்கலாம். இதுக்கு முன்னால நான் என்ன பேசினேன், என்ன நடத்தினேன், என்ன விஷயங்கள் எழுதி போட்டேன், என்ன காமிச்சேன், என்ன வரைஞ்சிருந்தேங்கிறத எல்லாத்தையும் நான் எடுத்து காமிக்கலாம். ஸோ என்னுடைய ஒர்க், என்னுடைய நரேஷன், என்னோட வாய்ஸ், எவ்ரி திங் வில் பி ரெக்கார்டட். அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யாருக்கு வேணாலும் எடுத்து போட்டு காமிக்கலாம். டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்க்கு இதை பயன்படுத்திக்கலாம். டீச் ஹோல் குரூப் கம்ப்யூட்டர் அண்ட் ஆர் கீபோர்ட் ஸ்கில்ஸ். எல்லா மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டர், அந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஸ்கில், லிட்ரஸி ஸ்கில், அந்த டிஜிட்டல் ஸ்கில்ல என்னால கொடுக்க முடியும். ஸோ அவங்களே அழகா போர்டை யூஸ் பண்றது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு அவங்க கத்துக்கிறாங்க. பிரெயின் ஸ்ட்ராமிங், பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படிங்கிறது கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ 50 பேரோட, இப்போ நான் இப்போ 95 ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு ஒரு 20 பேர் தான் ஆன்சர் பண்ணிருப்பாங்க சேட் பாக்ஸ்ல. பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கான்செப்ட், ஐடியா, தாட், அவங்களுடைய
ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் நான் வரவழைக்கலாம், எல்லாரோடதையும் நான் கலெக்ட் பண்ண முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து நம்ம எழுத சொல்லலாம், அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணலாம், அது எல்லாமே இதுல அவங்க எழுதுறது, அவங்க செய்யறது, அவங்க ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம இதுல சேவ் பண்ணி காமிக்கலாம். டேக் நோட்ஸ் டைரக்ட்லி இன்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், நம்ம பவர் பாயிண்ட் போட்டு அது டைரக்டாவே இதுல நம்ம நரேஷன் ஆட்டோ அனோட்டேஷன் எழுதுற மாதிரி அந்த பவர் பாயிண்ட்லயே என்ன பண்ணலாம்னா எழுதி காமிக்கலாம். இது இல்ல நான் கைய வச்சு விரல வச்சோ அல்லது அந்த பென் டிஜிட்டல் அந்த பென்ன வச்சோ ஸ்டைலிஷ் பென்ன வச்சு கூட நம்ம எழுதி என்ன பண்ணலாம்னா அந்த பவர் பாயிண்ட்லயே இதுல நான் இன்னும் அது தேவைப்படுது அதிகமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா அதுலயே நான் எழுதலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதுல அவைலபிள். எடிட்டிங் டீச் எடிட்டிங் ஸ்கில்ஸ், இதுல ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் ஏதாவது தவறா எழுதுனா அழிச்சு திரும்பவே நம்ம எழுதிக்கலாம். இப்போ இன்னொரு இது என்னன்னா நார்மல் பிளாக் போர்டை யூஸ் பண்ணும்போது பிளாக் போர்ட் ஸ்கில் அப்படின்னு நீங்க மினி டீச்சிங்ல மைக்ரோ டீச்சிங்ல ஸ்கில் ட்ரைனிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு லெப்ட் ஹேண்டு அதுலதான் டஸ்டர் வச்சிருக்கணும். அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா லெப்ட் ஹேண்ட்ல தான் டஸ்டர் இருக்கணும். அந்த லெப்ட் ஹேண்டை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும் அழிக்கணும். முதல்ல ரைட் சைட்ல இருந்துதான் என்ன பண்ணணும் அழிச்சிட்டு வரணும். இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். பிளாக் போர்டை யூஸ் பண்ணி நீங்க ரப் பண்றீங்க, தட் இஸ் எடிட்டிங். நீங்க இடத்துல எடிட்டிங் டெலிட்டிங் அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தவறான எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா டஸ்டர் கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சு நம்ம ரைட்ல இருந்துதான் நம்ம அழிச்சிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரிதான் நம்ம பண்ணணும் எடிட்டிங் ஆப்ஷன். இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ல எடிட்டிங் ஸ்கில் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தவறான வார்த்தைகள் ஏதாவது எழுதியிருக்கணும்னா அதுலயே என்ன பண்ணணும்னா இப்ப நான் ஒரு கிராமர் இங்கிலீஷ்ல ஒண்ணு ஒரு வார்த்தை ஸ்பெல்லிங் எழுதுறேன், இன்டராக்டிவ் அப்படின்னு எழுதுற அந்த வார்த்தையை எழுதும் போது அதுல ஏதாவது ஏய விட்டுதான் வச்சுக்கோங்க, அதுல எனக்கு கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காமிக்கும், அதை நான் கேன் ஈஸிலி கரெக்டிட். இப்ப நான் அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா ஈஸிலி அதை அழகா ரிமூவ் பண்ணிட்டு கூட நான் என்ன பண்ணலாம் திரும்ப வேற ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கலாம். அது தவறா இப்ப அந்த இதை பெண்ணை வச்சு எழுதும் போது கீழே வந்து அந்த ஷேடோ எல்லாம் படும், ஷேடோ படும் போது அதுவும் ஒரு லெட்டராகவே நமக்கு எழுதி காமிக்கும். அந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே இல்லாம அதை நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அந்த வேர்டை மட்டும் பெருசாக்கி காமிக்கணும்னா நான் பெருசாகி அது கொஞ்சம் மேக்னிஃபைஸ் பெருசாக்கி காமிக்கலாம், அதை இன்னும் குட்டியாக்கி காமிக்கலாம், ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம், கலரை மாத்தி காமிக்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் அதுல நம்ம பண்ணலாம். டீச் எடிட்டிங் ஸ்கில்ஸ் யூஸிங் எடிட்டிங் மார்க்ஸ், அந்த எடிட்டிங்க்கு சில டூல்ஸ் அவைலபிளா இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேர்டுக்கு இன்னும் அடிஷ்னலா இதே மாதிரி வேற என்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். இஃப் சப்போஸ் ஏதாவது நெட்ஒர்க் இஷ்யூ வந்து வெளியில போயிட்டேன்னா ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஏன்னா நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டேன்னா ஸ்கிரீன் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதனால கொஞ்சம் ஏதாவது மாவுபடுத்துங்க. Use in the six-trait writing process. Six-trait writing process. நான் எழுதுறதுல ஆறு விதமான பண்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆறு விதமான ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் எழுதக்கூடிய முறைகள்ல சில பண்புகளை சில எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுறது இப்ப 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அவ்வளவு பேருக்குமே தெரியற மாதிரி நம்ம எழுதணும், பெரிய சைஸ்ல நம்ம எழுதணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அவங்களுக்கு முக்கியமான வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம்ம எழுதி காமிக்கணும். இன்னொன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எழுத வைக்கணும், அதே இது அவங்களையும் எழுத வைக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம கிளியரா தெளிவா எழுதணும். முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம போர்டில் எழுதணும் அப்படிங்கிறது இருக்கு, தேவையில்லாததை நம்ம எழுதக்கூடாது. ஒரு வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கங்களோட சேர்த்து அடிஷ்னல் ஆப்ஷன் நேம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறதுதான். ஸோ இந்த மாதிரியான அந்த ரைட்டிங் ப்ராசஸை நம்ம இதுல பயன்படுத்திக்கலாம். கலரைஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ பெருசாக்கிக்கலாம், அவங்களுக்கு தெரியற மாதிரி. இன்னொன்னு நம்ம எழுதுற எல்லாமே போர்டுல இருக்கணும், அழிக்க கூடாது. சின்ன பிளாக் போர்டா சில கிளாஸ் ரூம்ல வச்சிருப்பாங்க, அப்ப குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 லைன் தான் எழுத முடியும். பக்கத்துல சுத்தி ஃபுல்லும் பாத்தீங்கன்னா டேமேஜ் தான் இருக்கும், நம்மளால ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. 4 லைன் எழுதுவோம் உடனே அழிச்சிருவோம். இப்ப கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க.
மூன்று நிலை மாணவர்கள் இருப்பாங்க. இப்ப நான் சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திங்கிங் வேற எங்கேயாவது போயிடும், நம்ம கவனிச்சிக்க மாட்டோம். சரி, அடுத்து கவன அதாவது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வேற எங்கேயாவது பக்கம் போயிருக்கும். போயிட்டு திரும்ப வந்து நான் கவனிச்சு அதை எழுதணும்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேடம் போர்டு அழிச்சிருப்பாங்க. ஐயோ, அப்படின்னா என்ன நடத்துனாங்க, என்ன கவனிது அப்படிங்கிறதே நமக்கு புரியாம போயிருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப அவங்க ரீகலெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு, அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட அட்டென்ஷன் அங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த போர்டுலயே அதெல்லாம் இருக்கும். ஸோ அதான் போர்டை ஒரு ரெண்டாவோ சில ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, மூணா அல்லது நாலா பிரிச்சிருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு பாட்டா எழுதிட்டு வருவாங்க, சீக்வன்ஸ் ஆர்டரா எழுதுவாங்க. இங்க எழுதி முடிச்சுட்டு அடுத்து இந்த பக்கம், அடுத்து இந்த பக்கம் அப்படின்னு வரிசையா போவாங்க. இங்க அங்க அங்க போர்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டபடி கிறுக்கி எழுதக்கூடாது, கரெக்டா ப்ராப்பரா ஒரு சீக்வன்சியல் ஆர்டரா வரிசையா தான். அடுத்து முதல்ல என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம், அடுத்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும். சரி, அது எல்லாமே இந்த ஒயிட் போர்டு நார்மல் பிளாக் போர்ட்ஸ்ல பிளாக் போர்ட் ஸ்கில்லுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் அதை விட அட்வான்ஸ்டான ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வி கேன் யூஸ் திஸ் interactive whiteboards அப்படிங்கறது. இப்ப இங்கிலீஷ் டீச்சிங் எப்படின்னா அது ஹைலைட் நவுன்ஸ் வெர்ப்ஸ் அப்ஜெக்டிவ் என்ன, அதுக்கு இப்ப நான் ஒரு இந்த வெர்பல் ஏதாவது கிராமர் டீச் பண்ணா அதுக்கு இமேஜஸ் இமீடியட்டா நான் ஐ கேன் கெட் கலெக்ட் ஃப்ரம் தட் இன்டர்நெட் வெப்சைட்ஸ். அதுல ஆல்ரெடி இதுல இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து யூஸ் இட் வித் எக்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்ஸ் கிட்ஸை வந்து சின்ன குழந்தைகளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடியது. இன்ஸ்பயர்னா அவங்களை இன்னும் நிறைய கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். சின்ன குழந்தைகளே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கலர்ஃபுல்லா இருக்குது அப்படின்றனாலே அவங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட்ஸ்னாலே அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டை யூஸ் பண்றதோடைய மெயின் யூஸ் பர்பஸே பார்த்தீங்கன்னா கிட்ஸை ஸ்டூடெண்ட் அந்த சின்ன குழந்தைகளை வந்து இன்ஸ்பயர் பண்றதுக்காக, அவங்களுக்கு இன்னும் நிறைய கத்துக்கணுங்கிற ஒரு ஆவலை தூண்டுறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்றோம். இந்த மாதிரியான டீச்சிங் ஸ்டைல்ஸ், எஃபெக்டிவ் பேஸ்ட் லேர்னிங்ஸ் நம்ம ஸ்டைல நம்ம யூஸ் பண்றோம். டீச்சிங் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு நேவிகேட் த இன்டர்நெட். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்துதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த கம்ப்யூட்டர் ஸ்கில், ஐசிடி ஸ்கில், இன்டர்நெட் ஸ்கில், பேசிக்கான அந்த சில லிட்ரஸி ஸ்கில், கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஸ்கில் அவங்க கிட்ட டெவலப் ஆகும். ஸோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான். இல்லஸ்ட்ரேட் அண்ட் ரைட் எ புக் அஸ் எ கிளாஸ். ஸோ யூஸ் த ரெக்கார்ட் ஃபீச்சர் டு நரேட் த டெக்ஸ்ட். டெக்ஸ்டை வாசிக்கிறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை ரீட் பண்ணுறதுக்கு ரீடிங் டூல்ஸ் பயன்படுத்திக்கலாம். வாய்ஸ் டைப்பிங் அதில் இருக்குது, அதையே நம்ம எழுதுனது வாய்ஸ் அதை ரீட் பண்ணுறதுக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நரேஷன் டூல்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். புத்தகத்தை வாசிக்கிறதுக்கோ நம்ம வாசிக்க வாசிக்க அதை எழுதுறதுக்கோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது. இதில் மெயின் திங் என்ன, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் தான். யூஸ் த இன்டர் ரைட் சாஃப்ட்வேர். இப்ப நான் வந்து ஒரு லெசனை இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, இப்ப நிறைய சில கான்செப்ட் எல்லாம் வந்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கான்செப்ட் டீச் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அதுல வந்து அவ்வளோ உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் லெசனை தான் நான் என்ன பண்றேன்னா ஒன் பை ஒன் எடுத்து வச்சு இமேஜஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் நான் டீச் பண்றேன். இப்போ நான் வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறேன். சரியா, பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட் அதுல இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள கான்செப்ட் தான் அதுல அந்த சாஃப்ட்வேர்ல இருக்குது. எஜுகேஷனல் சாஃப்ட்வேரை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுல டுவெல்த் வரைக்கும் தான் இருக்குது. நான் பிஎட் கான்செப்ட் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ண விரும்புறேன், அந்த லெசன் எடுக்க விரும்புறேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிபிடி நான் எப்படி மாணவர்களுக்கு டீச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரியான இந்த பவர் பாயிண்ட் மாடுல்ஸ் இல்ல பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசனை டீச் பண்றதுக்கான இ மாடல்ஸ், இ லெசன்ஸ், இ கண்டென்ட் அதை நான் என்ன பண்ணணும்னா நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த டீச்சர் ரெடி பண்ணணும். இந்த டீச்சர் சொல்றது நானா இருக்கலாம், அல்லது அந்த எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட்ஸா கூட இருக்கலாம். யாராவது ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட் ரெடி பண்ணி இருக்கிறத கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம்.
எனக்கு நானே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரெடி பண்ணலன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். நான் என்ன மாணவர் என்னோட மாணவர்கள் என்ன கத்துக்கணும் எப்படி கத்துக்கணும்னு நான் விரும்புறேனோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய ஸ்கில்ல பயன்படுத்தி நான் அதை கொடுக்கலாம். அப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னொருத்தரோட எடுத்துட்டு வந்து என் மாணவர்களுக்கு கொடுக்கறத விட நானே ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது நான் இன்னும் ரொம்ப அதிகமான சந்தோஷம் உற்சாகம் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். மாணவர்கள் நிறைய கத்துக்கலாம், அது ஒரு திருப்தி இருக்கும் அவங்களுக்கும் நமக்கும். சோ அது நான் என்ன இதுல மெயின் திங் பண்ண வேண்டியது அந்த சாஃப்ட்வேர் அதாவது அந்த இ மாடூல்ஸ் அந்த இ பேக்கேஜ் வந்து கண்டென்ட் இ கண்டென்ட் ரெடி பண்றது மட்டும்தான் ஆசிரியர்களுடைய வேலை. இப்ப ஏற்கனவே அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், நம்ம இன்னொருத்தவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க அது ஆல்ரெடி அதுல இன்பில்டா இருந்துச்சுன்னா வி கேன் யூஸ் இட். அல்லது இல்லாத ஒரு கான்செப்டை நான் டீச் பண்ண விரும்புறேன்னா ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். இது எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூச்சர் லேர்னர்ஸ்க்கு அது பயனுள்ளதாக கூட இது இருக்கும், மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதில் மெயின் திங் அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜஸை நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோத்தாரி கமிஷன்னே நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த கான்செப்டை நான் இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி டீச் பண்ண விரும்புகிறேன். அல்லது ஆன்லைன் எஜுகேஷனை பற்றி நான் டீச் பண்ணுவேன். ஏதாவது ஒரு கான்செப்ட் டீச் பண்ண அது அங்க கிடையாது. அப்ப இந்த இதை வந்து இந்த மாணவர்களுக்கு நான் எப்படி கொடுக்கணும்னா என்னென்ன ஒவ்வொரு மாடல்ஸ் ஒவ்வொரு ஸ்லைடுல என்னென்ன வேணும், என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், என்ன இமேஜஸ் வேணும், என்ன வீடியோ வேணும், எவ்ரி திங் ஐ ஹாவ் டு பிளான் இட், ஐ ஹாவ் டு கலெக்ட் இட், ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் இட், ஐ ஹாவ் டு மேக் ஏ மாடல் பேக்கேஜஸ் அண்ட் ஐ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு த சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஸ்டால் இன்டு த இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட். அதை ஒரு சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்ணி அதை உள்ள கொடுக்கணும். அதெல்லாமே நம்ம செஞ்சிருந்தோம்னா we have to use that. Diagramming activities. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இதில் நம்ம கொடுக்கலாம். எத்தனை வேலைகள்னாலும் எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ்னாலும் அதில் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. டீச்சர் வொகாபுலரி ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எஸ்பெஷலி இஎஸ்எல் லேர்னர்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லேர்னர்ஸ்க்கு ரீடிங் ரைட்டிங் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படிங்கிறது டெஃபண்டம் அந்த மாதிரி விஷுவலி ஹேண்டிகேப்ட் சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், அல்லது இன்டெலெக்சுவலி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அல்லது இன்டெலெக்சுவலி லோ லெவலில் இருக்கக்கூடிய ஸ்லோ லேர்னர்ஸ், அது எந்த கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். வொகாபுலரி ஸ்கில்ஸ் ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் அர்த்தம் விளக்கம் இருக்கு, இன்னும் வேற என்ன வெதர் வேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். எலக்ட்ரானிக் வேர்ட் வால், எலக்ட்ரானிக் வேர்ட் வால்னா ஒரு வார்த்தையை நான் கொடுக்குறேன் அதே வார்த்தைக்கு ரிலேட்டடான இன்னும் வேற என்னென்ன பொருள் இன்னொன்று வேற என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குங்கிறத நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஈச் டே end end of each day having students write one thing that came that they learned. ஒவ்வொரு நாளும் இந்த மாணவர்கள் என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கிறத நம்ம அதை ஸ்டோர் பண்ணலாம். ரீஇன்ஃபோர்ஸ் ஸ்கில் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இன்டராக்டிவ் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆகா நான் என் கையை வச்சு எழுதியிருக்கேன், நான் எழுதுறது சேவா இருக்குது, அழகா இத எல்லாரும் இதை பாக்குறாங்க அப்படின்ற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குது. கிரியேட்டிங் எ ப்ராஜெக்ட் கேலண்டர், கேலண்டர்ங்கிறது இப்ப நான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு எடுக்கிறேன், நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் எடுக்க போறேன், அந்த அடுத்த வாரம் இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கிளாஸ் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப அவன் எழுதியிருக்கான்ல அவனை எழுத சொல்றோம், அவன் எழுதியிருக்கிறத அழகா சேவ் பண்ணி வி ஹாவ் டு ஷேர் வித் தியர் பேரண்ட்ஸ் பிரின்சிபல் ஹெச்எம் யாருக்குனாலுமே ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ப்ராஜெக்ட் அவங்க செய்யற ஆக்டிவிட்டியை வி ஹாவ் டு ஷேர் வித் எனிபடி எல்ஸ். அவங்க இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டில் அவங்க ஆக்டிவிட்டி அவங்க எழுதுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வி ஹாவ் டு ஷேர் வித் எனிபடி எல்ஸ். இதில் ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் இங்கே நடக்குது. எடிட்டிங் எக்ஸசைஸ் மேத்ஸ் லெசன் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் என்ன கான்செப்டையும் நம்ம இதில் டீச் பண்ணலாம். உள்ள கொலாபரேட்டிவ் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இணைந்து இதை நம்ம பண்ணலாம். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெண்டு பேரும் இணைந்து இதில் கற்றுக்கொள்ள முடியுது செய்ய முடியுது அப்படிங்கிறது. ஆக்சஸிங் வெப்பேஸ்ட் சாஃப்ட்வேர், இதில் வந்து சில வெப்பேஸ்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். அதை பற்றின டெப்த் நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ரிசோர்ஸஸ் வெப் ரிசோர்ஸஸை ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிறது என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமிங் இதில் கொடுக்கலாம்,
ஆன்லைன் மேப் சேட்டலைட் இமேஜிங் மேப்பை கூட நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து காமிக்கலாம். அது ஜியாகிரபி டீச் பண்றோம்னா அந்த மாதிரி சேட்டலைட் இமேஜ் மேப்பை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மியூசியம், ஆன்லைன் விர்ச்சுவல் டூர், 360 டிகிரி வியூ அவங்களுக்கு எடுத்து கொடுத்து காமிக்கலாம். மூவி மேக்கிங், ஸோ அனலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸை கண்டக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தும். So, we have the options that are there. We can use it. Now, I believe that student response system will be useful in my future classroom. I believe that student response, you can give your answer, type the answer in the chat box. I believe that student response system will be useful in my future classroom. ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்னா அவங்களுடைய ஆன்சர், அவங்களுடைய அந்த அவுட்கம், அந்த ரிஃப்ளெக்ஷன், அதுதான் என்னுடைய ஃபியூச்சர் கிளாஸ் ரூம்க்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நீங்க கொடுக்குற ஆன்சர் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர், அல்லது உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், கமெண்ட், உங்களுடைய சஜஷன், உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன், நீங்க பண்ற இந்த விஷயம்தான் என்னுடைய ஃபியூச்சர் கிளாஸ் ரூம்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? If you yes, give type A, no means B, maybe means C. Students only a response system. உனக்கு அது புரிஞ்சிருக்குது, புரியுது, எனக்கு அது பயனுள்ளதா இருக்குது, அதை நான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது நீங்க சொல்ற அந்த ஆன்சர், இந்த கான்செப்ட் எனக்கு புரியுது, இதுதான் என்னன்னு தெரிஞ்சுக்குது அப்படிங்கிற நினைக்கிற இந்த விஷயம்தான் நம்மளுடைய ஃபியூச்சர் கிளாஸ் ரூம்ல வந்து பயனுள்ளதா ஆகுது. ஒவ்வொரு நாளும் நம்ம மாணவர்களுக்கு நிறைய புரிய வைக்கிறதுக்கு தான் சரியா நம்ம ட்ரை பண்றோம். மாணவர்களுக்கு அறிய வைக்கிறதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு, அவங்களை செய்ய வைக்கிறதுக்கு, அவங்கள அதை பயன்படுத்த வைக்கிறதுக்கு, ஆய்வு செய்யறதுக்கு, அனலைஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், டீச் பண்றோம். அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா தான் நம்மளுடைய கிளாஸ் ரூம் வந்து எஃபெக்டிவா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நான் என்னுடைய நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் நல்லா நல்லா கொடுக்க முடியும். புரியல அப்படின்னு சொன்னா என்னால என்ன பண்ண முடியாது, அடுத்த கிளாஸ்லயும் எஃபெக்டிவா கொடுக்க முடியாது. ஸோ நம்ம கிளாஸ் எஃபெக்டிவா இருக்கணும், ஃபியூச்சர் கிளாஸஸ் வில் பி மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு சொன்னா, வி ஹாவ் டு யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ண வைக்கணும், மாணவர்களை செய்ய வைக்கணும், அவங்கள நம்ம சொல்லிக் கொடுக்குற கான்செப்டை புரிஞ்சு அதை ரெஃப்ளெக்டிவா அதை அண்ட உள்ள வாங்கி வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதான் மிக நம்மளுடைய கிளாஸ் ரூம் எஃபெக்டிவ்னஸ் அதுல இருக்கு. ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இன் த கிளாஸ் ரூம், ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அது வந்து கிளாஸ் ரூம்ல எப்படி பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கிளாஸ் ரூம் ஃபீட்பேக். மாணவன் எழுந்திரிச்சு சொல்லுவான், மேடம் நீங்க சொல்ற கான்செப்ட் கொஞ்சம் எனக்கு புரியல மேடம், எனக்கு நீ கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்னா என்ன, இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்னா என்ன, அதை எப்படி நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு சில கேட்பான். சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேடம் அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு, இந்த சூப்பரா இந்த இமேஜ் வச்சு எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய கான்செப்ட் கொடுத்தீங்க மேடம் அப்படின்னு அந்த ஃபீட்பேக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய கிளாஸ் ரூம் எஃபெக்டிவா ஆகுது. இதுதான் நீங்க ப்ராப்பரா கொடுக்கணும், சும்மா கிண்டல் பண்றதுக்கோ அல்லது சும்மா நானும் பேசுறேன் நானும் கிளாஸ் ரூம்ல இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு இல்ல. யூ ஹவ் கரெக்ட் கிவ் த கரெக்ட் ஃபீட்பேக் இன்ஸ்டன்ட், உடனடியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம், அல்லது நல்லா உள்வாங்கினதுக்கு அப்புறம் கூட நீங்க கொடுக்கலாம் சரியா. இது அந்த ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக், ஒப்பீனியன், சஜஷன், ரெக்கமெண்டேஷன், எனிதிங் எல்ஸ். ப்ரொமோட் எ ரிஸ்க் ஃப்ரீ என்விரான்மெண்ட். ரிஸ்க் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது, ஐயோ நம்ம கேட்டா மேடம் எதுவும் தப்பா நினைப்பாங்களோ, ஏசுவாங்களோ, அடிப்பாங்களோ, மத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்க கூடாது. மேடம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, நல்லா நம்ம சொல்றதை கவனிக்கிறாங்க, கவனிச்சு நமக்கு ஆன்சர் பண்றாங்க, நமக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு இன்னும் நிறைய கவனிக்கணுங்கிற எண்ணம் வரும், என் மேல கான்சன்ட்ரேஷன் இருக்குது, என் பேரை சொல்றாங்க, என்னைய பாக்குறாங்க, நான் சொல்றதை கேக்குறாங்க, நான் சொல்றதை எழுதுறாங்க, எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காங்க எழுதுறதுக்கு அப்படின்னு நினைக்கும்போது அந்த என்விரான்மெண்ட், கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் அவனுக்கு ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டா அவன் ஃபீல் பண்ண மாட்டான். அந்த அட்மாஸ்பியர் அந்த மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த கிளாஸ் ரூம் நீங்க 50 பேரும் என்ன பண்ணலாம், வாயை திறந்து பேசலாம், உங்களுக்கு நீங்க நினைக்கிறது எழுதலாம், சொல்லலாம், செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது யூ ஹாவ் வி கேன் இன்னும் நிறைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எனக்கு கிடைக்கும்.
மெயின்டைன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் டூரிங் எ லெக்சர். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10-12 செகண்ட் தான், 12 செகண்ட் தான் அவங்களுக்கு இதுல கவனத்தோட இருக்க முடியும். மற்றபடி அவங்களுக்கு அட்டென்ஷன் வேற எங்கேயாவது திரும்பிடும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை என் கிளாஸ் ரூம் ஃபுல்லோ 45 நிமிஷம் என் கிளாஸ் இருக்குன்னா 45 நிமிஷமும் அவங்களுக்கு இந்த கவனம் சிந்தனை பார்வை செயல் எல்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா அந்த அதை வச்சுக்கிறதுக்கு இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு வந்து எனக்கு ஹெல்ப். மேடம் இன்னைக்கு என்ன இப்போ என்ன எழுத போறாங்க, அது சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பு ஓட போறாங்கன்னு கவனிக்கிறதுக்கே பார்ப்போம். கவனிச்சுட்டே இருப்போம், மேடம் இதை தப்பா எழுதுறாங்க, இப்படி அசிங்கமா எழுதுறாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காகவே சிலர் பார்ப்பாங்க. சிலர் வந்து அவங்க வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணணும், அதை சொல்லணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டியோட கவனிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா கொடுக்காங்க, என்ன இமேஜஸ் வைக்க போறாங்க, என்ன நம்மளை எழுதுறதுக்கு எப்போ கூப்பிடுவாங்க, நான் எப்போ எழுத வருவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் ஒரு ஆவலை தூண்டுற மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களோட அட்டென்ஷன் நம்மளுடைய கிளாஸ் ரூம்ல தான் இருக்கும், நம்மளுடைய லெக்சர்ல இருக்கும். இதெல்லாமே அவங்களை அட்டென்ஷனோட வச்சுக்கிறது கவனமா. 40 பேர் அந்த கிளாஸ்ல இருக்காங்க, 45 நிமிஷம் 40 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்காங்கன்னா அவ்வளவு பேருடைய கவனமும் சரி, மனசு கண்ணு மட்டும் இல்ல மனசளவுல அந்த கான்செப்ட்குள்ள இருக்க வைக்கிறதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். சும்மா பேசாம கையை கட்டி இப்படியே உட்கார்ந்துக்கிறது இல்ல, வந்து அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு கிடையாது. அவங்களுடைய அட்டென்ஷன் ஆன் மை லெக்சர், நான் சொல்ற விஷயம், நான் பேசுறதுல, நான் கான்செப்ட்ல காமிக்கிற இந்த கான்செப்ட்ல இருக்க வைக்கிறது தான் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இன் த கிளாஸ் ரூம் அட்டனன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இந்த கிளாஸ் ரூம் வந்து பாத்தீங்கன்னா அட்டனன்ஸ். 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரும் உள்ள வருது. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இடையில இடையில க்வெஸ்சன் கேட்டு ஆன்சர் பண்ண வைக்கிறது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அந்த கிளாஸ் ரூம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட க்வெஸ்சன் கேட்டு ஆன்சர் பண்ண வைக்கிறது, எழுத வைக்கலாம். ஹோம்ஒர்க் ரிவ்யூ, வீட்டு பாட வேலைகள் கொடுக்கலாம். டிஸ்கஷன் வார்ம் அப், இந்த டாபிக்கை நாளைக்கு எல்லாரும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு டிஸ்கஷன் ஒரு டிபேட் மாதிரி வைக்கலாம், ஒரு எழுத வைக்கலாம். அவங்களோட ரிப்போர்ட்டா கூட நீங்க எழுதி சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். கண்டிஜென்ஸ் டீச்சிங், ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ, எந்த இடத்துல இன்னும் அதிகமான விளக்கங்கள் தேவைப்படுதோ, அந்த இடத்துல நம்ம எனக்கு இன்னும் இந்த கான்செப்ட் பத்தி இன்னும் அதிகமா சொல்லித்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நிறைய விளக்கங்கள் கூட நம்ம இன்னும் நிறைய டீச் பண்ணலாம். பியர் இன்ஸ்ட்ரக்ஷன், பியர் இன்ஸ்ட்ரக்ஷன்னா அன்னைக்கு கூட கிளாஸ் ரூம்ல ஒரு அவங்க முத்து மாதிரி சொன்னாங்க, எந்த கொஞ்சம் கேட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் பியர் இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ, எது அவங்களுக்கு பெனிஃபிட்டடா இருக்குதோ அதை உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சண்டே இந்த கிளாஸ் ரூம்ல நான் கவனிக்காட்ட கூட, சண்டே நான் ஃப்ரீயா இருக்கிற டைம் மேடம் நடத்தின அந்த கிளாஸ் லெக்சர் ரெக்கார்டட் வீடியோ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கவனிச்சா கூட நமக்கு புரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது பியர் இன்ஸ்ட்ரக்ஷன். பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுன்னா நம்ம கூட படிக்கக்கூடிய அந்த சக மாணவன் மாணவி அவங்க வந்து அவங்க கத்துக்கிட்டு அவங்க செய்யற ஒரு ஆக்டிவிட்டியை, ஒரு பிராக்டிஸ் அந்த லேர்னிங் டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டியை என்ன பண்றாங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்றாங்க. நான் இதை கத்துக்கிட்டேன், இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி படிக்கிறேன், இப்படி பாக்குறேன், இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுதான் பியர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, என்னுடைய ரெக்கார்டு நான் பண்ற அந்த ஆக்டிவிட்டி என்னோட கிளாஸ் கவனிக்கிறாங்க, இல்ல அந்த நான் செய்யற என்னோட ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி அதை பார்த்து அதுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். அவங்க கொடுக்குற கமெண்ட், அவங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக், இது வந்து என்ன ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். இதை என் கிளாஸ் ரூம்ல நான் இப்ப பயன்படுத்துறேன், அவங்க அப்ப சொன்னதை நான் இப்ப பயன்படுத்துறேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை நான் ஏன் டெய்லி வாங்குறேன், ஒவ்வொருத்தரும் கொடுக்கறத நான் கவனிக்கிறேன், அவங்க சொல்ற ஃபீட்பேக்ஸ் நான் நோட் பண்றேன். ஸோ மேடம் இன்னைக்கு ஸ்பீடா போனீங்க, இன்னைக்கு எனக்கு தமிழ்ல நோட்ஸ் கொடுங்க, தமிழ்ல டீச் பண்ணுங்க, இல்ல இப்படி நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுங்க, அவங்களையும் ஏதாவது ஆக்டிவிட்டி செய்ய வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபீட்பேக், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நான் என்ன பண்றேன், என்னோட ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் நான் என்ன பண்றேன், அப்ளை பண்றேன். ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ், இந்த மாணவர்கள் கிட்ட அவங்க நிறைய ஆன்சர் வர வைக்கிறது, திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்குற அவங்களோட ரெஸ்பான்ஸை வர வைக்கிறதுக்கு நான் நிறைய ரீடைரக்டட் க்வெஸ்சன்ஸை கேட்குறேன், வேற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு கேட்டு அவங்கள ரெஸ்பான்ஸ் ஆன்சர் பண்ண வைக்கிறேன். க்வெஸ்சன் டிரைவன் இன்ஸ்ட்ரக்ஷன், கேள்விகளை கேட்கறதுக்கு நான் என்ன பண்றேன், அவங்களை தூண்டுறேன், எப்படி கேட்கணும்,
கேள்வி கேட்கறது ஒரு கலை, கேள்வி கேட்கறது இல்ல கேள்வி கேட்க வைக்கிறது, மாணவர்களை கேள்வி கேட்க வைக்கிறது. குவெஸ்டின் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா, இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த சில டைம் கொஸ்டின் கேட்கும் போது ஒரு மாதிரி கேட்பாங்க. ஒரு மாதிரினா அவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல இப்போ இப்போ சொல்லல, சில டைம்ல வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்பும் போது ஒரு ஆர்டரா அதுல வந்து ரெக்யூஸ்ட் அப்படின்னு இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ஆர்டரா அதுல வந்து நமக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னே தோணாது. அவங்க கேட்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டது அந்த விதம், அந்த வார்த்தைகள், அந்த ஆர்டர், எதை எங்க முன்னால போடணும் அப்படிங்கறது கூட சரியா கேட்கணும், அதுக்கு நமக்கு ஆன்சர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே தோணாது. அவங்க கேட்கிற கேள்விப்பட்ட நமக்கு நிறைய சில கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய அவங்க போதும்னு சொன்னா கூட இன்னும் நிறைய அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி கேட்கணும், அந்த கேள்வி கேட்கக்கூடிய கலையை வந்து நம்ம என்ன பண்ணணும், கத்துக் கொடுக்கணும். எப்படி கேட்கணும், இப்ப எனக்கு வந்து பாசிட்டிவான ஆன்சர் வேணும், இப்ப நான் ஒரு விஷயம் கத்துக்க விரும்புறேன், தெரிஞ்சுக்க விரும்புறேன், அப்ப நான் அதை எப்படி கேட்பேன், ஒருத்தருக்கு இருந்து அந்த வார்த்தையை நான் அந்த விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், அப்ப நம்ம எப்படி கேட்போம், இப்படி கேட்டா அவங்க எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுமோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படி கேட்கணும். அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். எனக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், இந்த பர்சனால சொல்ல முடியும், அவங்க சொல்ல வைக்கணும் அப்படின்னா நான் எப்படி அவங்க கிட்ட கேட்கணும், பொலைட்டா கேட்கணுமா, ரிச்சிஸ்டா கேட்கணுமா, ஆர்டரா கேட்கணுமா, இல்ல அதிகாரமா கேட்கணுமா, என்ன மாதிரி கேட்கணும், என்ன வார்த்தைகளை போட்டு கேட்கணும், எப்படி கேட்கணும், எந்த நேரத்துல கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சூஸ் யுவர் ஓன் அட்வென்ச்சர் கிளாஸஸ் ஓட்டிங், சூஸ் யுவர் ஓன் அட்வென்ச்சர், என்னுடைய சொந்த செயல்கள், சொந்த செயல்பாடுகள், சொந்த அச்சீவ்மெண்ட், அதை நான் பயன்படுத்தணும். நான் இன்னைக்கு இது செஞ்சேன், இது அப்ளை பண்ணேன், இது சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். இது நான் செஞ்சு பார்த்தேன், இதை நான் பயன்படுத்தினேன், அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத பயன்படுத்தணும். இதே மாதிரி எவ்வளவு பேர் இதை பண்றீங்க, எத்தனை பேர் இந்த யூடியூப் ரெக்கார்டட் வீடியோவை நீங்க பாக்குங்க, எவ்வளவு பேருக்கு அது பயனுள்ளதா இருந்துச்சு. ஓட்டிங் 50 பேர்ல எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க, எஸ் கொடுக்கீங்க, எத்தனை பேர் நோ கொடுக்கீங்க, எத்தனை பேர் பேபி கொடுக்கீங்க, I'm recording, I'm collecting that voting list. எவ்வளவு பேர் வெறும் ஃபீட்பேக்கு டாட் போட்டு விடுறீங்க, எவ்வளவு பேர் நோ எஸ் நில் நோ கமெண்ட் அப்படின்னு கொடுக்கீங்க, எவ்வளவு பேர் ப்ராப்பரா ஃபீட்பேக் கொடுக்கீங்க, எவ்வளவு பேர் ஆன்சர் பண்றீங்க. ஐம் கலெக்டிங் தட் எவ்ரி திங். இன்னைக்கு என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு என்ன புதுசா நீங்க கத்துக்கிட்டீங்க, ஐம் கலெக்டிங் தட் மெட்டீரியல் பாயிண்ட்ஸ். நான் இதை செஞ்சேன், இன்னைக்கு இந்த பிபிடி ரெடி பண்ண, இது ஸ்லைட் ஷேர்ல அப்ளை பண்ணிருக்கிறேன், இதோட ரெக்கார்ட் வீடியோ வில் பி அவைலபிள் இன் தட் அப்படின்னு. இதெல்லாம் ஒவ்வொரு என்னுடைய செயல்பாடுகளையும் நான் கிளாஸ் ரூம்ல சொல்றேன், அதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறது. எத்தனை பேர் என் பிளாக்கவே பாத்தீங்க, எவ்வளவு பேர் ஸ்லைட் ஷேர் ஆப்பவே பாத்தீங்க, எவ்வளவு பேர் என்னுடைய கூகுள் கிளாஸ் ரூம் பாத்தீங்க, எவ்வளவு பேர் என்னோட கிளாஸ் ரூம் போறீங்க, எவ்வளவு பேர் யூடியூப் சேனல்ல பாத்தீங்க. ஐ அம் கெட்டிங் தட் போட்டி, அதை நான் கலெக்ட் பண்ணலாம். அப்ப எவ்வளவு பேர் 50ல எத்தனை பேர் இன்னைக்கு பாக்காங்க, எத்தனை வியூ, நம்பர் ஆஃப் வியூஸ் இதுல அவைலபிளா இருக்கும். டெய்லி அதை நான் பார்ப்பேன், நான் போட்டு விட்டேன்னா 10 வியூ 13 வியூ 14 வியூ அப்படிங்கிறது வரும். எதுக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கு, என்ன ஆக்டிவிட்டிக்கு இருக்குது, ஹவு டு ப்ரிப்பேர் பிஎட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் போட்டு விட்ட வீடியோவ ஒரு மணி நேரத்துல 350 வியூஸ் அதுல வந்துருக்குது. அப்போ அது தமிழ்நாடு ஃபுல்லும் போயிருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லும் அந்த ரெக்கார்ட் வீடியோ போகுது, 1 hour 350 views. இந்த மாதிரியான ஓட்டிங்ஸ், அப்ப எனக்கு அந்த இதுல எவ்வளவு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறது நான் வந்து என்ன பண்றேன், கலெக்ட் பண்றேன். The features of interactive OI board, இப்போ உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இன்டராக்டிவ் ஒயிட் போர்டை கொடுத்துருக்காங்க. இன்டராக்டிவ் ஒயிட் போர்டை வந்து அந்த போர்டை யூஸ் பண்ணி நீங்க லெசன் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் நம்ம அந்த ஆக்டிவிட்டி இருக்குது. பட் ஆனா நம்ம இப்போ ஆன்லைன்ல பண்றதுனால விர்ச்சுவல் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, விர்ச்சுவல் ஒயிட் போர்டை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ வாட் ஆர் த பிளாட்ஃபார்ம்ஸ் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டோட, விர்ச்சுவல் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டோடைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் என்னென்ன அவைலபிள், அதுல எது உங்களுக்கு சூட்டபிள் கன்வீனியன்டோ, எனி ஒன் பிளாட்ஃபார்ம் யூ யூஸ் ஃபார் யுவர்
கண்டென்ட் லெசன் டீச்சிங்க்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய யூசர்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஹையர் லேர்னிங்கே எப்படி பயன்படுத்தலாம். மோஸ்ட்லி இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு வந்து ஸ்கூல் டீச்சிங்க்கு ஆப்டா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஹையர் லேர்னிங்க்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? Now we are going to see the features of interactive whiteboard. Interactive whiteboard la enna enna features available appdi paatham appina and the board la screen shade abingra or option irukum. Adu edhukku appdi paathina and the screen la namakku cover panni kaamikum. Adha screen la enna enna menus are available, enna enna information available students ku theriya vendiya visayangal idellam. அந்த மெனுஸ் எல்லாம் நமக்கு தெரியணுமா வேண்டாமா, வெறும் போர்டு அந்த ஸ்கிரீன் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமா அப்படிங்கறத நீங்க ஸ்கிரீன்ல என்னென்னலாம் டிஸ்பிளே ஆகணும் வித் மெனுஸ் டூல் பாரோடைய மெனுஸோடைய உங்களுக்கு அதெல்லாமே சேர்ந்து டிஸ்பிளே ஆகணுமா அல்லது வெறும் அந்த ஸ்கிரீன் மட்டும் தெரிஞ்சா போதுமா அப்படிங்கிறதுக்கு நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். ஒன் திங், ஆடியன்ஸ் உங்க ஸ்கிரீன்ல எதை பார்க்க விரும்புறாங்க, எதை மட்டும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் யூ கேன் ஷேர். ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இப்போ இதுலயே நமக்கு அவைலபிள் இப்போ லேசர் பாயிண்ட். ஸோ இந்த லேசர் பாயிண்ட் மாதிரி தான் இந்த ஸ்பாட்லைட். ஸ்பாட்லைட்னா நான் இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதா ஸ்பாட்லைட். நம்ம இது ஸ்பாட்லைட்னா அந்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. இதுதான் அலோ த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன். அவங்க இதை நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த பாயிண்ட் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோட ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் எங்கேயாவது வேற போயிருக்கும். அவங்களோட அட்டென்ஷனை நம்மளுடைய கான்செப்டுக்குள்ள கொண்டு வர வைக்கிறது. ஸ்கிரீன்ல எந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் ஸ்பாட்லைட். அடுத்து மேக்னிஃபையர். மேக்னிஃபையர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி காமிக்கிறது அப்படிங்கிறதா. ஸோ இந்த ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை மட்டும் நான் காமிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் அப்படின்னு இது ஒரு ஹைலைட் ஸ்பாட்லைட் மாதிரி. இது மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் டிம் ஆக்கி இது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி காமிக்கலாம். இது மேக்னிஃபையர் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இல்லை இதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட் சிம்பிள் வந்து வரும்பொழுது நம்ம அதை மூவ் பண்ணி காமிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது வேண்டாம் அப்படின்னுனா இது வந்து பவர் பாயிண்ட்ல காமிக்கிறோம். இது சேம் ஆப்ஷன் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்லையும் ஸ்பாட்லைட் மேக்னிஃபையர் அப்படிங்கிற எந்த ஏரியாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ ஏதாவது பிக்சர் இருக்குது இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் மேக்னிஃபையர். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணி காமிக்கலாம், அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாயிண்டர். ஸோ அதே மாதிரி பாயிண்டர் இது வந்து ஹைலைட்டர் ஏரியாஸ். பாயிண்டர்ங்கிறதும் நான் இப்ப முதலே காமிச்ச பாயிண்டர். பென் ஆப்ஷன் இது எல்லாமே உங்களுடைய இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ல இருக்கும். எரேசர் ஆல்சோ, எரேசர் தி சேம் ஆப்ஷன் எல்லாமே அந்த இதுல அவைலபிளா இருக்கும். இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ல நீங்க ஸ்கிரீன் ஷேடு அதை எப்படி டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படிங்கறது ஆப்ஷன் இருக்கு. ஸ்பாட்லைட், மேக்னிஃபையர், பாயிண்டர், இரேசர். நீங்க எழுதி இருக்கும் போது அந்த டஸ்டரை வச்சு நம்ம கிளீன் பண்ற மாதிரி இரேசர் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது, அன்வான்ட் ஏரியாவை இரேஸ் பண்றதுக்கு, டிலீட் பண்றதுக்கு வி யூஸ் இரேசர். அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிமீடியா லெசன்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் இன்க்ளூடிங் ஆடியோ அண்ட் வீடியோ. மல்டிமீடியா லெசன்ஸ் இப்போ நான் வந்து மல்டிமீடியா பிபிடி போட்டு அது வந்து ஆடியோ வேணும் எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ அவைலபிள், வீடியோஸ் ஆல்சோ அவைலபிள், அதையும் வி கேன் யூஸ். கொலாபரேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங். கொலாபரேட்டிவ் அப்படின்னாலே டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெனி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனால எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், அது ஒரு சம் எழுதி போடுறேன், ஒரு படம் ஒண்ணு வரைகிறேன், அதுல பிளேஸ் மார்க் பண்ண வேண்டி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்டூடெண்ட்டை வர சொல்லி அவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், எழுத சொல்லலாம், வரைய சொல்லலாம். எனிதிங் எல்ஸ் ஒரு நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸா கூட நம்ம அழைச்சு அவங்க எல்லா நாலஞ்சு பேருடைய ஆக்டிவிட்டி அவங்களோட ஒர்க்கை கூட நம்ம என்ன பண்ணலாம், செய்ய வைக்கலாம். கொலாபரேட்டிவ் அப்படிங்கிறது நிறைய பேர் சேர்ந்து அந்த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்றது அப்படிங்கிறது தான். இப்ப நான் ஒரு பிக் ஒரு மேப் ஒன்று வரைகிறேன், அல்ல ஒரு பார்ட் நான் வரைகிறேன், ரிமைனிங் பார்ட்ஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட் ரிமைனிங் பார்ட் இப்படி நாலஞ்சு பேர் சேர்ந்து அதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதை பண்ண வைக்கலாம்.
then showcasing student project and presentations. So இதுல ஸ்டூடண்ட் உடைய வர்க்க வந்து நம்ம இதுல டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கிரீன்ல அந்த ஸ்டூடண்ட் எழுதுறத சேவ் பண்ணி வச்சு நம்ம ஓபன் பண்ணி காமிக்கலாம். இட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஒன்னு பண்ணி எனக்கு வந்து மெயில் பண்ணிருக்காங்க, ஆர் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க, அதை ஷேர் பண்ணிருக்காங்க. அதை ஐ வாண்ட் டு ஷோ கேஸ் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நான் காமிக்க விரும்புறேன் அப்படின்னு ஐ கேன் ஏபிள் டு ஷோ அவங்களோட ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் ஒர்க், அவங்களோட ஆக்டிவிட்டியை, செமினார், அசைன்மெண்ட், எனி திங்ஸ், அவங்களோட ரிப்போர்ட்டை கூட நான் என்ன பண்ணலாம், டிஸ்பிளே பண்ணி எல்லாருக்கும் காமிக்கலாம். அண்ட் ஆல்சோ விர்ச்சுவல் ஃபீல்டு ட்ரிப்ஸ், ஃபீல்டு ட்ரிப்ஸ்னா இப்போ நம்ம என்னால் வந்து உங்களை லேபுக்கு கம்ப்யூட்டர் லேபுக்கு என்னால் கூட்டிட்டு போக முடியாது, பட் ஐ கேன் யூஸ் விர்ச்சுவல் லேப், விர்ச்சுவல் லேபை கொண்டு வந்து அங்கே உங்களை ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். அங்கே என்னென்ன இது அவைலபிள் நீங்களே அதை வந்து ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ண முடியும். இன்னொன்று ஏதாவது ஒரு பிளேஸ், ஒரு ஒரு தாஜ்மஹாலுக்கு நான் இப்போ உங்களை கூட்டிட்டு போறேன், தாஜ்மஹாலில் கூட்டிட்டு போய் அங்கே உள்ள அந்த அந்த மானுமெண்ட்ஸை பற்றி நான் ஹிஸ்ட்ரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிளேஸ்க்கே உங்களை லைவாக டைரக்டாகவே நான் கூட்டிகிட்டு போய் 360 degree வியூவில் அதை காமிச்சு அது மூலம் அதுலேயே நான் என்ன பண்ணலான்னா அதை கொஸ்டின் ஒவ்வொரு ஏரியா மூவ் ஆக ஆக ஒரு கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணி அதில் நான் கேட்கலாம். விர்ச்சுவல் ஃபீல்டு ட்ரிப்புக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நிறைய பிளேஸஸ்க்கு நம்மளால் நேராக லைவாக போய் பார்க்க முடியாது, நேரடியாக அந்த இடத்துக்கு போக முடியாது, பட் ஆனால் இந்த விர்ச்சுவல் ஒயிட் போர்டு மூலமாக அந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு லைவாக இன்ட்ராக்டிவாக காமிக்க முடியும். அது ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு பிளேஸாக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் கொஸ்டின் கேட்டு அவங்கள ஆன்சர் பண்ண வைக்கிறது வச்சுவது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுற மாதிரி கூட நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ விர்ச்சுவல் ஃபீல்டு ட்ரிப்புக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெக்கார்டட் லெசன்ஸ், இப்போ நான் அந்த போர்டில் எழுதி போட்டு நான் டீச் பண்ணுற எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இப்போ நான் வந்து இன்னைக்கு லீவு, ஸோ அப்போ இன்னொரு டீச்சர் நேற்று நடத்தின ஒரு கிளாஸஸை எடுத்து வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஒரு சப்ஸ்டியூட்டு இன்னைக்கு ஒரு நான் வரல அப்படின்னா எனக்கு பதிலாக இன்னொரு டீச்சர் வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் ரெக்கார்டட் லெசனை எடுத்து வச்சு அதை கண்டினியூ பண்ற முடியும். அவங்களால அதை பார்த்து அவங்க இது வரைக்கும் நடத்திருக்காங்க, அப்போ இதுக்கப்புறம் எதை நடத்தணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அந்த ரெக்கார்டட் லெசனை எடுத்து போட்டு அதை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு கூட அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம அந்த இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டில் யூஸ் பண்ணி டீச் பண்ணக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் எல்லா லெசனையும் வி கேன் ரெக்கார்ட். The documentation of student achievement. This is most, very most important one. Documentation. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. Documentation. ஸ்டூடெண்டோடைய அச்சீவ்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் இன் த சென்ஸ் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கிளாஸ் ரூமில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 பேரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுத்து போர்டில் எழுத சொல்கிறேன். நார்மல் பிளாக் போர்டு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ரப் பண்ணிடும், அதை வந்து நம்ம சேவ் பண்ண முடியாது, போட்டோ எடுத்து தான் வச்சுக்க முடியும். பட் ஆனால் இங்கே வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த ஒயிட் போர்டில் எழுதுறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்லைடு ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் நான் அவங்க நேமை கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அவங்க என்ன எழுதியிருக்காங்க அவங்களோட ஆக்டிவிட்டி ஒர்க்கை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்னுடைய ஹெச்எம், என்னுடைய பிரின்சிபல் உள்ள வந்து அதை கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட் என்ன இன்னைக்கு ஆக்டிவிட்டி, கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் ஐ கேன் ஷோ கேஸ் ஷோ தியர் டாக்குமெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் போட்டு நான் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிற அவலத்தையும் அவங்கள்ட்ட காமிக்கலாம். இதோட அவுட்கம், ஸ்டூடெண்டோடைய அந்த அச்சீவ்மெண்ட் அவுட்கம்மை வந்து நான் என்ன பண்றேன், விசிபிள் பண்ணி காமிக்கிறேன். இது எனக்கு எவிடன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய நான் ஒர்க் பண்ண வச்சிருக்கேன், அவங்கள அச்சீவ் பண்ண வச்சிருக்கேன். ஃப்ரம் திஸ் எவிடன்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறது. இது வந்து அந்த இது அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை நல்லா சூப்பராக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ஒவ்வொரு நாள் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸையும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ நான் வந்து இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டை பத்தி, சரியா, இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டை பத்தி நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு இ கண்டென்ட் 5 minutes வீடியோ.
ஸோ இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, யூசஸ் இன் ஹையர் லேர்னிங், ஹையர் எஜுகேஷன் லேர்னிங்ல இது எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவர் இ கண்டென்ட்டா ரெடி பண்ணிருக்கிறார். திஸ் இஸ் த ரியல். நான் உங்களுக்கு இ கண்டென்ட்டை பத்தி, நம்ம நிறைய ஃபார்ம் ஆஃப் இ கண்டென்ட் இருக்குது, அதுல ஒன் ஆஃப் த இ கண்டென்ட் இது நான் வந்து நான் ரெடி பண்ணி என்னுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிறேன். யூ கேன் வாட்ச் இட் நவ். இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டை பத்தி அதுதான் என்னோட கான்செப்ட். கான்செப்ட் இஸ் இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்ட். இது வந்து எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சரியா, அந்த கான்செப்டை எடுத்து வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு இ கண்டென்ட் வீடியோ. 5 minutes, 5.15 minutes. Hello and welcome. Interactive whiteboard. Nowadays, it is used by all digital teachers. If you are a digital teacher, you should know about it and how to use it. You can expand interactive whiteboard by systematic practice. Let us now learn how to use interactive whiteboard for higher education. Interactive whiteboards are a teaching and learning resource used for displaying and interacting with content. How it works? See the image. Interactive whiteboard is using with the help of computer and projector. If we need, we can use printer and other devices. The features of interactive whiteboard. Screen shade. The screen shade lets cover screen, allowing to gradually reveal information to our audience. Spotlight. Spotlight allows focusing the attention of our audience on a specific area of the screen. Magnifier. The magnifier enlarges a certain area of the screen. Pointer. It allows to highlight key areas with your pointer. Eraser. It erases unwanted area. Let us now have a look at a demo video about the features of interactive whiteboard. See the video. What makes the smart board easy to use? That's simple. It has three unique features that help teachers deliver inspiring lessons that engage students in extraordinary ways. Touch recognition, the pen tray, and smart notebook software. What is touch recognition? It's the newest feature in our SmartBoard interactive whiteboards. With touch recognition, you can use a pen to write, a finger to navigate, or a palm to erase. Touch recognition lets you automatically switch between ink, touch, and eraser mode, and there are no extra buttons to press or extra tools to pick up. The intuitiveness that comes with this technology. I know that when I press something or click something, it's going to open. Unique feature that makes the SmartBoard interactive whiteboard easy to use is the pen tray. The pen tray works like a chalkboard. Pick up a black pen and write notes in black. Pick up a blue pen and write notes in blue. Even if the pens go missing because the technology is in the pen tray and not the pen, you can still keep using the board. And since students can use any tool on the board surface to write, it's accessible for all people. What's great about the smart board is that if the pens go missing, you're able to use other writing tools, the pen feature, highlighter. In addition to touch recognition and the pen tray, the smart board interactive whiteboard comes with software that has set the standard for how lessons are delivered, created, and managed. Smart notebook software lets you add interactivity to lessons with a powerful set of education tools and resources. Whether you're starting from scratch or using one of our ready-made lesson activities, Smart Notebook Software's simple interface makes it easy to choose the right tool. The better cons and the menu bar are all very similar. When it comes to the Smart Board Interactive Whiteboard, our first goal is to make it easy for teachers and for students. We're always looking for ways to help everyone get the most out of classroom technology. Interactive whiteboards in higher learning. Multimedia lessons and presentations including audio and video. Collaborative problem solving. Showcasing student projects and presentations. Virtual field trips. Recorded lessons that can be used by substitute teachers. Documentation of student achievement.
Interactive teaching is a two-way process wherein the lecturer modifies his or her approach in response to the needs of the learners. All good lecturers are interactive lecturers. Interactive whiteboards promote collaboration among students and group discussion and participation. They can be an effective tool for brainstorming due to the fact that notes can be taken on the board and saved to be shared and distributed to students later. Before I conclude, congratulations on interactive learning, a much useful for interactive teacher. And thank you. Anyway, I have been teaching about interactive whiteboard for 5 minutes. Thank you very much. So, இப்ப நம்ம பார்த்தது வந்து இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு. இன்டராக்டிவ் ஒயிட் போர்டை வந்து ஒரு இ கண்டென்ட் ஃபார்மெட்ல நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபீச்சர்ஸும் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டோட யூசஸ் இன் ஹையர் லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம கான்செப்டாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இ கண்டென்ட் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய இமேஜ் நான் அதை பார்த்து என்னுடைய ப்ரெசன்டேஷனை பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அதில் ஒரு இமேஜஸ் அந்த அதில் ஒரு வீடியோ ஒரு 1 மினிட் வீடியோவை நான் உள்ள இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். திஸ் இஸ் த இ கண்டென்ட். நம்ம வந்து கான்செப்ட் ரெடி பண்றோம். அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டீச் பண்றதுக்கு வாட் வி ஆர் நீட் என்ன இமேஜஸ் வேணுமா, கான்செப்ட் மேப் வேணுமா, அல்லது ஏதாவது டயக்ராம்ஸ் வேணுமா, டேபிள் வேணுமா, எப்படி அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறோமோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரைட் த ஸ்கிரிப்ட். கான்செப்டை எழுதுறோம், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுறோம். ஸ்கிரிப்ட் படி நம்ம அதை வந்து பண்றோம், அதை ரெக்கார்ட் பண்றீங்க, அப்புறம் எடிட் பண்ணி வி கேன் ஷேர் இட். திஸ் இஸ் ஸோ இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு. இப்போ நீங்கள் இந்த இமேஜில் இந்த வீடியோவில் பார்த்த இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரியல் இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு. இந்த இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டிவைஸ் கம்ப்யூட்டரில் ஸ்மார்ட் நோட் புக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து அட்வான்ஸ்டு லெவல்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர் வில் பி டிஃபர். சரியா, ஸ்மார்ட் நோட் புக் அப்படிங்கறத ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல இந்த சாஃப்ட்வேர்லயே இன்பில்டா எல்லா கான்செப்ட் எல்லா இமேஜஸ் எவ்ரி திங் வாட் வி ஆர் கோயிங் டு டீச் ஸ்கூல் லெவல்ல எல்லா கான்செப்டுமே என்ன ஆயிருக்கும்னா உள்ள இன்ஸ்டர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து டெவலப் பண்ணினது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் அந்த கான்செப்டை அதுல வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா கொஞ்சம் இன்பில்டா இருக்கும். வீடியோ இமேஜஸ் கான்செப்ட் எல்லாமே இன்பில்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் யூஸ் என்ன நமக்கு அதுல வேணுமோ அதில். இப்ப நான் வந்து ஹார்ட்டை பத்தி நான் டீச் பண்ண விரும்புறேன்னா ஹார்ட் இமேஜ், ஒரு அனிமேட்டட் இமேஜ் வில் பி அவைலபிள். அதை எடுத்து வச்சு நான் என்ன பண்றேன் டீச் பண்றேன். அந்த ஹார்ட் இமேஜஸ் வந்து என்ன மாதிரிலாம் எனக்கு வேணும், ஜிப் ஃபார்மெட்ல வேணுமா, வெறும் அவுட்லைன் மட்டும் வேணுமா, ஃபில் பண்ணி கலர்ல வேணுமா அப்படிங்கிற சில அவைலபிள்ஸ் அதுல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி அந்த இமேஜஸ் நான் டவுன்லோட் பண்ணி இதை அதுல இருந்து நான் எடுத்து வச்சு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணலாம். வரைகிறதுக்கு பதிலாக அதுல இமேஜஸ் அப்படி நான் எடுத்து வச்சு பண்றேன். ஸ்டூடெண்ட் டீச்சர் ரெண்டு பேருமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல கொடுத்துருக்குற அந்த ஸ்மார்ட் பென், அந்த கலர் பென் கொடுத்துருக்காங்க, பிளாக் ஆர் ப்ளூ, சம் கலர் பென்ஸ் வில் பி அவைலபிள். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எழுதலாம். யூ சப்போஸ் நம்ம கிட்ட அந்த பென் இல்லைன்னா கூட எனி ஒன் டூல்ஸ், எதனாலுமே நான் டூல் மாதிரி அந்த பென் மாதிரி பயன்படுத்தி நம்ம எழுதலாம். அதர்வைஸ் நம்மளுடைய ஃபிங்கர், நம்மளுடைய விரல், விரலை வச்சும் கூட நம்ம எழுதலாம் அப்படிங்கறதும் அதுல காமிச்சிருக்காங்க. சரி, இது திஸ் இஸ் த நார்மல் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு. டிஜிட்டல் ஒயிட் போர்டிங், நம்ம இன்னும் பார்க்க போறது வந்து டிஜிட்டல் ஒயிட் போர்டிங், டிஜிட்டல் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு. இன்டராக்டிவ் ஒயிட் போர்டை வந்து IWB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போறது டிஜிட்டல் ஒயிட் போர்டு. ஸ்டூடெண்ட கிளாஸ் ரூம்ல நம்ம என்கேஜ் பண்றதுக்கு, அவங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை என்கேஜ் பண்றதுக்கு வி கேன் யூஸ் டிஜிட்டல் ஒயிட் போர்டு ஃபார் இன்டராக்டிவிட்டி, கொலாபரேஷன் அண்ட் அனோட்டேஷன். அனோட்டேஷன்ங்கிறது அதுலயே நம்ம எழுதி நம்ம டீச் பண்றது, அதுலயே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் ஆர் ரிமூவ், அதுதான் அனோட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இன்டராக்டிவ் பர்பஸ்க்கு, கொலாபரேஷன் பர்பஸ்க்கு, அனோட்டேஷனுக்கு வி கேன் யூஸ் டிஜிட்டல் ஒயிட் போர்டு. இதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டூல்ஸ்,
smart tools madina magnifier, laser pointer, spotlight, screen capture also available in digital whiteboard. Digital virtual whiteboard வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம் லேர்னிங் இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுத்து நீ உன்னோட நோட்ல அதை எழுதிட்டு வா, வரைஞ்சிட்டு வா, செஞ்சுட்டு வா, அதை கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஹோம்ஒர்க்க நான் கொடுக்கறத விட ரியல் டைம்லயே அவனுங்களை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம்லயே லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது, அந்தந்த நேரத்துல அதை அவங்க செஞ்சு முடிக்கிறது தான் ரியல் டைம் லேர்னிங். அந்த நேரத்துல உடனடியா இமீடியட் லேர்னிங் அவங்களுக்கு கிடைக்குது, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்படிதான் இருக்கும், நான் இதை நாளைக்கு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு இதை வரைஞ்சிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போஸ்ட்போன் பண்ண வேண்டியது இல்லை. இம்மிடியட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இமேஜஸை நம்ம வெப்சைட்ல இருந்து எங்க இருந்தாலும் எடுத்து வச்சு காமிச்சிடலாம். ரியல் டைம் லேர்னிங், உடனடியான கற்றல் அங்க நடக்குது. ஆன்லைன் லேர்னிங் அப்படிங்கிறது ரிப்ளே லேர்னிங்னா திரும்ப திரும்ப எத்தனை தடவைனாலும் அவங்க போட்டு பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு உள்ள கிளாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அடுத்த நாளும் அதே இதை போட்டு காமிக்கிறதுக்கான எப்படி எழுதி என்ன வரைஞ்சி காமிச்ச எந்த இடத்துல எந்த பாயிண்ட் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற ரீப்ளே ஆப்ஷன் வில்ஸ் அவைலபிள் இந்த டிஜிட்டல் விர்ச்சுவல் ஒயிட் போர்ட்ல. கிளாஸ் ரூம் ட்ரைனிங், கிளாஸ் ரூம் லெவல்லயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணிடுதுன்னா ட்ரைனிங் கொடுக்குறேன். இவங்க வீட்டுல போய் திரும்ப அதை செஞ்சு பார்க்கணும், அதை எழுதணும், வரையணும், படிக்கணும், வெட்டணும், ஒட்டணும் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனும் அங்க அங்க ஒவ்வொருக்கும் கிடையாது. கிளாஸ் ரூம்லயே அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங் எல்லா இதுவுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி வெளியில போய் அவங்க டிவைஸ்ல போய் பார்த்து ரெஃபர் பண்ணி படிக்கணும் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கிளாஸ் ரூம் ட்ரைனிங், கிளாஸ் ரூம்லயே வகுப்பறையிலேயே அவங்களுக்கு தேவையான போதுமான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இம்ப்ரூவ்டு லேர்னிங் அப்படின்னா, ஸோ எனக்கு இதை ஒவ்வொரு நாளும் இதை யூஸ் பண்ணி நான் லேர்ன் பண்றதுனால என்னுடைய லேர்னிங் ஸ்கில், லேர்னிங் அச்சீவ்மெண்ட் வில் பி இன்க்ரீசிங், அது டெவலப் ஆகுது. என்னுடைய லேர்னிங் பவர் இஸ் இன்க்ரீசிங், எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ரொம்ப மோட்டிவேட் ஆகுது. நிறைய என்கேஜ் பண்றதுனால, நான் பார்ட்டிசிபேட்டட் லேர்னிங் எனக்கு இருக்கிறதுனால என்னுடைய லேர்னிங் பவர் இஸ் இன்க்ரீஸ்ட், நான் நிறைய கற்றுக்கொள்றேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஆவலும் எனக்கு நிறைய கிடைக்குது. இன்க்ரீஸ்ட் பார்ட்டிசிபேஷன், நானும் அதுல எழுதணும், நானும் அந்த போர்டில் வந்து எழுதணும், என்னுடைய ஹேண்ட்ரைட்டிங், என்னுடைய எழுத்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், நானும் அதை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற பார்ட்டிசிபேட்டிங் லேர்னிங் இஸ் இன்க்ரீஸ்டிங். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான செயல். 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 40 பேரையும் வாயை திறந்து பேச வைக்கிறது, செய்ய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, அதுல பங்கேற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனா அந்த பார்ட்டிசிபேஷன் லெவல் வில் பி இன்க்ரீஸ்ட் த்ரூ திஸ் டிஜிட்டல் ஒர்க் போர்ட், நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். கொலாபரேஷன், ஸ்டூடெண்ட் டீச்சர் கொலாபரேஷன், இணைந்து கற்றல், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமானது, தேவையானது. கொலாபரேட்டிவ் லேர்னிங், இணைந்து கற்றலுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அவ்வளவு பவர் இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் செய்யறத பார்த்து பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம், நம்ம செய்யறத பார்த்து இன்னொருத்தவங்க கத்துக்கிறாங்க. ஒரு மோட்டிவேட்டிவ் நமக்குள்ளேயே அந்த டீம் ஸ்பிரிட், நம்ம நிறைய செய்யணும், நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீம் ஸ்பிரிட் அவங்க கிட்ட டெவலப் ஆகும். கொலாபரேட்டிவ் லேர்னிங் வில் பி இன்க்ரீஸ்ட். இம்ப்ரூவ்டு ஃபீட்பேக்னா, இப்போ அந்த இது இம்மிடியட் ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க செஞ்சது ரைட் ஆர் ராங், அவங்க ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கரெக்டா தப்பா, அவங்க அப்சர்வ் பண்றாங்க இவங்க எந்த இடத்துல என்ன செய்யறாங்க, எப்படி பண்றாங்க, எது ரொம்ப நல்லா பாசிட்டிவா இருக்கு, எது நெகட்டிவா இருக்குது, அப்சர்வ் பண்றாங்க. அந்த அப்சர்வேஷன் அப்சர்வ் பண்ணாதான் வி கேன் கிவ் ஃபீட்பேக். டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, நீங்க இந்த இடத்துல இதை செஞ்சீங்க, இப்படி செய்யல, இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தே வில் கிவ். ஸோ டிஜிட்டல் விர்ச்சுவல் ஒயிட் போர்டை யூஸ் பண்றதுனால என்னென்ன பர்பஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ், என்ன யூஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, ரியல் டைம் லேர்னிங், ரிப்ளை லேர்னிங், கிளாஸ் ரூம் ட்ரைனிங், இம்ப்ரூவ்டு லேர்னிங், இன்க்ரீஸ்ட் பார்ட்டிசிபேஷன் லேர்னிங், கொலபரேட்டிவ் லேர்னிங், இம்ப்ரூவ்ட் ஃபீட்பேக். இப்ப எனக்கு என்னுடைய என்ன இன்னைக்கு உள்ள ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது, அதுல அதை வச்சுட்டு என்னுடைய இன்னும் நல்ல பிளஸ் பாயிண்டா, இன்னும் பாசிட்டிவ் ஆகும், நெகட்டிவ பாசிட்டிவாவா சேஞ்ச் பண்றதுக்கு அடுத்த நாள் நான் வந்து அதை கரெக்ட் பண்றேன்.
சோ இப்படி என்னுடைய பிரசன்டேஷன் லெவல் என்னுடைய அச்சீவ்மென்ட் லெவல் will be increase. Affordable and flexible whiteboard for education. Education ல affordable and flexible இந்த அதாவது ரொம்ப ஈஸியா நம்ம யூஸ் பண்ண முடியும். அஃபோர்டபுள்னா இட் மேக் ஈஸி flexible இந்த flexibility எல்லாருக்கும் புரியுற மாதிரி நெகிழ்வு தன்மை உடையதாக அது இருக்குது. இட் இஸ் கொலாபரேட்டிவ் இன்ட்ராக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அனுபவம் கற்றல் அனுபவங்கள் மூலமா அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். ஃபோக்கஸ் ஆஃப் லெக்சர்ஸ் என்னுடைய கான்செப்ட்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியும். Access to online resources. Online resources எவ்வளவோ அவைலபிளா இருக்கு. அதை வந்து ஆக்சஸ் பண்றது தேடி எடுக்கிறது எப்படி அதை யூஸ் பண்றது எப்படிங்கறத அவங்க கத்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒயிட் போர்டு ஆன்லைன் விர்ச்சுவல் ஒயிட் போர்டுனால அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்க முடியுது. நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. எனி டைம் தே கேன் யூஸ் எந்த நேரத்துல எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யாருனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான். இதுக்கு ரொம்ப ட்ரைனிங் எல்லாம் தேவையே கிடையாது. Now we are going to see the platforms and softwares of virtual whiteboards. Virtual whiteboard-க்கான platforms. இது வந்து அதோடைய அட்ரஸ். First one, AutoDraw. AutoDraw. இது one of the virtual platform, virtual whiteboard. அதோட அட்ரஸ் https://www.autodraw.com. quickdraw.withgoogle.com. google jamboard. இது google உடைய அந்த google jamboard. microsoft whiteboard. microsoft உடைய whiteboard. liveboard. liveboard.online. openboard. whiteboard.fi. whiteboard.fi. classroom screen. explain everything. class flow. mirror. lucid spark. so இந்த மாதிரி நிறைய virtual platforms இருக்குது. இதுல அதிகமா எனக்கு ரெண்டு ஒரு மூணு இதுதான் நல்லா தெரியும். google jamboard. whiteboard.fi. mirror. இந்த மூணு mirror வந்து is very effective, popularized one, more useful one, mirror. Easiest one, நிறைய பேரால பயன்படுத்தக்கூடியது இந்த mirror. நம்ம இப்ப பார்க்க போறது ஜாம்போர்டு தான் பார்க்க போறோம். கூகுள் ஜாம்போர்டு இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு வந்து விர்ச்சுவல் ஒயிட் போர்டுக்கு கூகுள் ஜாம்போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. Now you give the answer. Today's lecture was interesting and relevant. Just interesting, just relevant. D, option T, D, uninteresting and relevant. Type your answer in the chat box. A, option A, B, C or D. Today's lecture was option A, interesting and relevant. Option B, just interesting. Option C, just relevant. Option D, uninteresting and relevant and irrelevant. Type your answer in the chat box. Okay, thank you so much to you all for giving answer A. Right, now we are going to see ipo உங்க கூகுள்லயே டைரக்ட் அதாவது ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க சரியா. கூகுள் உங்க கூகுள் மீட்லயே ஷார்ட்கட் ஆப்ஷன் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டியை இன்பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல நமக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் ஒயிட் போர்டிங்குள்ள ரெண்டு ஆக்டிவிட்டியை தான் இன்பில்டா நம்மளுடைய இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்ஸ்டு டீச்சர்ஸ்ல நிறைய எப்படின்னு போனா என்னமா மேம் ஆக்சுவலி எங்களுக்கு ஒயிட் போர்டிங் மட்டும் தான் மேம் இருக்கு. ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். நார்மலான
அது அந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டே நீங்க யூஸ் பண்ண முடியாது. நார்மல் ஜிமெயில்ல வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா கூகுள் மீட் பண்ணும்பொழுது எந்த ஆக்டிவிட்டியும் உங்களால பண்ண முடியாது. இது நம்ம இன்ஸ்டிடியூஷன் பே பண்ணி வாங்கி இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளா இருக்குது. சரி, அதை நம்ம பே பண்ண பண்ண அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உண்டு. நம்ம பே பண்ணிருக்கிற ஆப்ஷன்ஸ், நம்ம கல்லூரி பே பண்ணிருக்கிற ஆப்ஷன்ஸ் கேட்ட மாதிரி ரெண்டு ரெக்கார்டிங், ஒயிட் போர்டிங். உங்களுக்கு ஒயிட் போர்டிங் காமிக்கும், காமிச்சாலும் அது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அதுல வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இப்ப இந்த இது வந்து ஷார்ட்கட்டா நமக்கு இதுல வந்து இன்பில்டா இருக்குது. நீங்க வந்து என்ன பண்ணும், உங்க கூகுள்ல போய் கூகுள் ஆப்ஸ்ல போய் ஜாம்போர்டு அப்படிங்கறத நீங்க எடுக்கணும். அப்படி போறதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்பில்டாவே இதுல கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒயிட் போர்டு. இந்த ஜாம்போர்டும் கூகுள் ஆப்ஸ்ல இருக்கிற ஜாம்போர்டும் இந்த கொடுத்துருக்கிற ஒயிட் போர்டும் சேம் தான். இப்ப நம்ம இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் எ நியூ ஒயிட் போர்டு, choose from drive. Google Drive la neenga edavadhu create panni activity, adhaadhu or question kuduthu alladhu or edavadhu or activity kuduthu adha students fill pandra maadhiri neenga already build pannirundinga na, you click choose from drive. Unga drive la erkaneve adhu irukudhu. Ipo nariya jamboard na create pannirukken appdi sonna indha illa symbol pathinga j ingra symbol oda irukku, beard online class. இதுல வந்து ஏற்கனவே சில ஸ்டூடெண்ட்ஸ் சில ஜாம்போர்டு கிரியேட் பண்ணது இங்க ஆல்ரெடி ரீசெண்டா எனக்கு உள்ளதை நல்லா காமிக்குது. உங்க டிரைவ்ல ஏற்கனவே லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், இயர்லியர் திஸ் வீக், இதுக்கு முன்னால ஏற்கனவே அவங்க ஓல்டர் பழைய இதுல அவங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணது நீங்களே கிரியேட் பண்ணி வச்சிருந்தா கூட என்ன பண்ணலாம்னா அதை யூஸ் பண்ணி காமிக்கலாம். அல்லது உங்க டிரைவ்ல நீங்க ஏதாவது அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணலாம். ஷேர்ட் வித் மீ, உங்களுக்கு யாராவது இதை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதை இங்கே ஷேர் பண்ணி காமிக்கலாம். ஷேர்ட் அதாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையும் எடுத்து காமிக்கலாம். இப்ப நான் வந்து ஏற்கனவே எதுவுமே நான் புதுசா கிரியேட் பண்ணி வைக்கல, அதனால நியூ ஸ்டார்ட் எ நியூ ஒயிட் போர்டு அதை கிளிக் பண்றேன். உங்க கூகுள் டிரைவ்ல ஜாம்போர்டு கிரியேட் பண்ணி ஆக்டிவிட்டியோட ஃபில் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா யூ சூஸ் ஃப்ரம் டிரைவ், அதர்வைஸ் யூ கிளிக் ஸ்டார்ட் எ நியூ ஒயிட் போர்டு. இத கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிங்கை வந்து உங்க யாருக்காவது இதுல ஷேர் பண்ண விரும்புறீங்களா, இந்த லிங்கை யாருக்கு ஷேர் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேர் பண்ணலாம். டன், லிங்க் ஷேர் ஆன். யாருனாலும் இதை எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்றீங்களா, அல்லது ஷேர் வித் 50 பீப்புள். இதுல நான் ஏற்கனவே நம்ம இந்த கூகுள்ல வந்து என்ன பண்ண, கூகுள் மீட்ல உங்க அவ்வளவருடைய செக்ஷன் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவரையும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட்ல ஆட் பண்ணிருக்கிறதுனால இதுல மெயில்ல அந்த அவங்களுடைய அட்ரஸ் இதுல காமிக்குது. இந்த 50 பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணணுமா, அது எனி ஒன் வித் திஸ் லிங்க், இந்த லிங்கை யாருக்கெல்லாம் ஷேர் பண்றோமோ அவங்க எல்லாருமே எடிட் பண்ற மாதிரி பண்ணணுமா, அல்லது திஸ் 50 பீப்புள்ஸ் இந்த 50 பேருக்கு மட்டும் நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா, வியூவா எடிட்டா, அவங்க பார்க்க மட்டும் செய்யலாமா இல்ல எடிட் பண்ணலாமா, அது டிபெண்ட் அப்பான் வியூவர்ஸ். உங்க ஆக்டிவிட்டியை பொறுத்து ஐ கிளிக் திஸ் எடிட் ஆப்ஷன். கீழே வந்து டோன்ட் கிவ் ஆக்சஸ், ஆக்சஸ் கொடுக்குறீங்களா இல்லையா, ஆக்சஸ்னா உங்க ஆக்சஸ் பண்ணலாம் இல்லைன்னா நோ, இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த 50 பேருக்கு மட்டும் நான் அனுப்புறேன். ஐ கிளிக் செண்ட், இங்க மெயில் கேக்குது, காட் இட், கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே உங்க சாட் பாக்ஸ்ல அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சாட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாம் போர்டு, ஐ ஷேர் ஏ ஜாம் ஃபைல், ஜாம் ஃபைல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒயிட் போர்டுடைய ஜாம் ஃபைல நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணிருக்கிறேன். இந்த சாட் பாக்ஸ்ல யூ கிளிக் தட் லிங்க், அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா உங்க நேமோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா யாருன்னு தெரியும். இப்ப சரவண பெருமாள் இமீடியட்லி ஜாயின் பண்ணிருக்காங்க, எவ்வளின் பானோ ஆல்சோ ஜாயின் இமீடியட்லி, ரெண்டு பேர் இங்க ஜாயின் பண்ணுங்க. அவங்க நேம், மெயில் ஐடி அதோட ப்ராப்பரா உள்ள வந்தீங்கன்னா உங்க பேரை காமிக்கும், இல்லைன்னா அனானிமஸ் அப்படிங்கிற காமிக்கும். வெரி குட், பேச்சியம்மாள் தேர்ட் பர்சன் ஜாயின், மூணு பேர் உள்ள ஜாயின் பண்ணிருக்காங்க. இது வந்து கூகுள் ஆப்ஸ்ல உள்ளது, அதனால ஜாம்போர்ட நீங்க இன்ஸ்டா உங்க மொபைல இருந்து வந்தீங்கன்னா ஜாம்போர்ட இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், அப்படின்னா தான் உள்ள வர முடியும். சரியா, வெரி குட். ராகி ரோல் நம்பர் 25, ராகி ஜாயின் பண்ணிக்கலாங்க. ரோல் நம்பர் 12, செல்வ மாரியம்மாள் joined. இப்ப இங்க வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்னு இப்ப வந்து இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடு ஃப்ரேம் ஃப்ரேம் மாதிரி இருக்குது, இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்குது, செகண்ட் ஃப்ரேம். இந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின், ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கூகுள் இமேஜ்ல இருந்து சர்ச் பண்ணி
EB. So, for the image, I diagram. So, if I have an image insert, I will eventually bond an image insert. So, if I insert the image, I insert the image. This is the line of the question. So, this is another question. What is the positive attitude about eagle? Eagle is a positive attitude. When you insert an image, you can insert the question. Roll number 29 is careful. Took careful. Roll number 25. Circle. இதுல ஒரு question கேக்குறேன். How many sides are there? How many sides are there? Slide one side now. இந்த மாதிரி கேக்குறேன். Students அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா they are giving their answer. ஒரு picture நம்ம insert பண்ணலாம், ஒரு diagram நம்ம வரையலாம், ஒரு text box varandhi adhile I can type my question. Sky is the limit. Very good. One person vandhi sky is the limit nu kuduthirukanga. So, in the Madri, how many in the Pandlana in the option said to achieve pen or a size color in a color value on a mother use Panicla. Tell a roll number 12 and do image insert Pandi Elegranga eraser. You can use the eraser select button. Aim high, very good. One person எழுதிருக்காங்க aim high. இது on the spot அவங்க யார் யார் எழுதுறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சிக்கலாம். மாம் எல்லாரும் ஒரே போக்கு எழுதுற குழப்பம்தான். அதுதான் இதுல என்ன அப்படினா இல்ல யார் எழுதுறாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். இவங்க எழுதும்போது இப்ப அந்த ஸ்கைஸ் தி லிமிட் அப்படிங்கறது எவ்லின் பவுன் எழுதி இருக்காங்க. அது மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிம்பல் தெரியுது. அவங்க தெரியும் மேம். அவங்க நேம்ல வர்றதுனால எனக்கு அவங்க நேம் இவங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அப்ப அந்த பர்சன் உள்ள வந்து எழுதும்போது அவங்க அப்படிங்கறது எனக்கு தெரியுது. இல்ல அது இல்ல எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணலாம். அந்த மாதிரி என்னோட பிளானிங்ல இருக்குது. இந்த ஒரு ஸ்லைட்லயே எல்லாரும் வந்து எழுதலாமா, ஒவ்வொரு ஸ்லைட்ல ஒவ்வொருத்தர் எழுதணுமா, ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு ஒவ்வொருத்தர் ஆன்சர் பண்ணணுமா? இப்ப நான் ஐ கேன் கால் ஒன் பை ஒன். இப்ப இதுல வந்து நம்பர் டூ இசைக்கு பிரியா வந்து கிவ் த ஆன்சர். இசைக்கு பிரியா இப்படி கூப்பிட்டு அவங்க என்ன சொல்லலாம், இந்த ஃப்ரேம்ல நீ கிவ் ஆன்சர் அப்படின்னு நான் சொன்னா அவங்க வந்து அதுல எழுதுவாங்க. மற்றவங்க அவங்களோட ஆன்சரை கரெக்டா தப்பா அப்படிங்கறத பாப்பாங்க.
now I call number 12, Silva Mariamma, you come and draw triangle. அப்படி நான் சொல்லுவோம், அவங்க வந்து எழுதலாம். இப்படி நம்ம நம்ம டிசைன் நம்மளுடைய இதுல தான் இருக்கு. நம்மளோட பிளான் என்னோட இன்சைட் பெருசாக நீங்க அதை செலக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுங்கன்னா டிராக் பண்ணி பெருசாக பெருசாகும். முன்னால வரணுமா பின்னால வரணுமா, பேக்கா ஃப்ரெண்டா பேக்வேர்டா அப்படிங்கறதும் அதுல ஆப்ஷன் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து 4-9 பேர், டோட்டல் 9 ஸ்டூடெண்ட்ஸ், 9 பேர் தான் உள்ள ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி இஸ் விசிபிள். யாரெல்லாம் பார்த்தா, பேச்சியம்மாள், செல்வ மாரியம்மாள், ராகி, எவின் பானு, சரவண பெருமாள், வெண் வனிதா, சரண்யா, சரண்யா வி, 11 நம்பர் 11 அண்ட் 29, செல்வ நாமனிசா, இந்த 9 பேர் தான் உள்ள ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்க நேம்ல வந்ததுனால இப்ப யார் யார் 9 பேருங்கிறது நமக்கு தெரியும். அழிக்கலாம், நீங்க போடுறத நீங்களும் அழிக்கலாம், நானும் அழிக்கலாம், மத்தவங்களும் டிலீட் பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து 8 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், எனி கேன் டெலி, எனி ஒன் பர்சன் கேன் எடிட் ஆப்ஷன் அப்படிங்கும் போது யாருனாலும் இதை எடிட் பண்ணலாம். ஓகே, வெரி குட். So this is virtual whiteboard. நம்ம இன்னைக்கு பார்த்தது இதே மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்மே நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி பாருங்க. அதை நான் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன். அதுல போய் நீங்க அந்தந்த பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணி கூட நீங்க போய் பார்த்து